அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு சந்திப்போம் ஓகே
மொத்தம் எத்தனை சாமானே எண்ணிட்டேடாப்பா? என் பொடி டப்பி சேர்த்து 9. அம்மா பல் செட் சேர்த்தா 10. அரஞ்சண்ணா, அது என்ன பண்ணி தோண்ண? மத்தங்க போயாச்சா? தானாவே தாண்டியாச்சு. சிக்கி 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 சிக்கி. ஐயோ, சிக்கி வந்திருக்க வாங்கிக்கறளா? ரெடி அழு சிக்கி. அப்டிகா மேகசின். हाँ पढ़िया अभी पढ़ रही हूँ और कुछ मैगजीन है अयो हिंदी कोले पाता नमूर पुण्य मदरी रिका हिंदी लेने के लिए तप तपा ये माँ किन्त वर्क पर है मेड्रस ओहो मेड्रस ले अंदर पको मेड्रस ले यार रिका बंबई ले अब रिके ना उद्योग तनिया में पोरे मिट्टी सके? नहीं, तोने वाले तो पोरे, आंट तोने, क्या करने? बेनो वाले की नन्ना मुख वाले चिंटा। दिल भेज बोलता है। एक्सीडेंट ना मक्कला पड़ रहा था? नहीं मुट्ठू पैसा हम अकंदन रखी है? ये लात को उसे रुपए से चुर रहा? ये नन्हा नर्दन कह क्या मटिया? सही, ये नन्हा नर्दन तो एक वायस पुण्य माँ, हाँ, उन वायस रे पान तोड़ रहे थे, ठंडा वाला कल तालिया गुड़ चुटा, अब पापा पाक का वेट कंड्रावी आर क, தோணிலே எல்லாம் மறந்து தண்டவாளம் தானா நான் எத்தனை தடவை தண்டவாளத்துல தலைய விட்டுருக்கணும் நினைச்சு பார்த்தேன் சிரிச்சேன் கணவர் ராமநாதன் அவரா ராம மனைவி அனு என்கிற அனுப்பமா அனு இவர்களுடைய விவாகரத்து வழக்கில் இரு தரப்பாரின் வாக்குமூலங்களையும் தீர ஆராய்ந்த பிறகு இந்த விவாகரத்து வழங்கப்படுகிறது குழந்தை தாயுடன் இருப்பதில் தனக்கு ஆட்சேபனை இல்லை என கணவர் ராமநாதன் சொல்லி இருக்கிறபடியால் குழந்தை தாயுடன் இருக்க வேண்டும் என்றும் ஜீவனாம்சமாக மாதம் தோறும் 175 ரூபாய் ராமநாதன் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்றும் இந்த பம்பாய் நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது இந்த ரயில் சத்தத்தில கூட இனிமையான தாளம் இருக்கு அதப்படி ஏன் வாழ்க்கையில மட்டும் தாளமே இல்லாம போச்சு ரயில் தாளம் தப்பினா விபத்து புருஷன் தாளம் தப்பினா விவாகரத்தா ஒரு நாளைக்காவது என் புருஷன் என்கிட்ட தாளம் பேசாம பேசிருக்கார என்ன பாக்கெட்ல சோறு நடக்குதா லாண்டரிக்கு துணி போட்டுட்டு இருக்கேன் லாண்டரிக்கு துணி போடுறியா இல்ல பாக்கெட்ல ஏதாவது லவ் லெட்டர் இருக்குமோனு தேடி பாக்குறியா பரணின்னு உனக்கு ஒரு காதல் இருந்த மாதிரி கார்த்திகை ரேவதினி எனக்கு ஒரு காதல் இருப்பாளங்கற சந்தேகமா பாம்போட கால் பாம்புக்கு தானே தெரியும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற பூசல் தீர கோர்ட் ரூமுக்கோ டாக்டர் ரூமுக்கோ போக வேண்டாம் பெட்ரூம் குந்துட்டா போதே இல்ல இப்படி கட்டி பிடிச்சா உனக்கு பிடிக்குமா இல்ல இப்படி கட்டி பிடிச்சா உனக்கு பிடிக்குமா அந்த பழைய காதலன் பரணி உன்னை எப்படி கட்டி பிடிப்பான் காக்கா கடி பிடிக்காது காக்கா கடினா தெரியுமா எவனோ ஒருத்தனோட காதல் வாழ்க்கை நடத்திட்டு என்னோட குடும்ப வாழ்க்கை நடத்துறிய அதான் காக்கா கடி
என்னடி சட்டைய பிடிக்கிற? உங்க நாக்கில இருக்கிறது நரம்பா இல்ல தேள் கொடுக்க? கழுத்தை நெரிச்சு கொண்டுடுவ ராஸ்கல். உங்களால முடியாது. ஏன் முடியாது? இனி கொல்றதுக்கு என்கிட்ட என்ன பாக்கி இருக்கு? என் உணர்ச்சிகளை கொண்டுட்டீங்க, என் நம்பிக்கையை கொண்டுட்டீங்க, என் ரசனை எல்லாத்தையும் கொண்டுட்டீங்க. மரியாதை இல்லாம பேசுற, உன்னை விவாகரத்து பண்ணுவேன் கழுத. விவாகரத்தா? பெண்களை அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதமா அதை நீங்க நினைக்கிறீங்க. ஆனா சட்டத்தினால பெண்களுக்கு அளிக்கப்பட்ட பாதுகாப்பு என்ன போல சில இருக்கு? வரைக்கும் சார் வேகமா சொல்லிட்டு இருக்க, இந்த நிமிஷமே நம்ம விவாகரத்துக்கு ஏற்பாடு பண்றேன். பா நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆனதுல இருந்து நீங்க சொல்ற முதல் நல்ல வார்த்தை இதுதான். பிளீஸ் உடனே ஏற்பாடு பண்ணுங்க. முறுக்கேறிய என் நரம்புகளை இந்த தாளத்தின் உதவியால அமைதிப்படுத்திக்கிறேன். இல்லைன்னா எனக்கு ஆறுதல் சொல்ல இந்த உலகத்துல வேற யார் இருக்காங்க? இந்தாங்கப்பா மாத்திரை. அப்புறமா சாப்பிடுறேன். அப்புறம் தூங்கி போயிடுவேன், பேசாம சாப்பிடுங்க. சரி கொண்டா. போதுமா. தலைவலி போயிடுச்சா? என்னைக்கு பம்பாய்க்கு வந்தோமோ அன்னைக்கு பிடிச்சு தலைவலி ஆச்சுமா. எப்படி போகும்? சம்பளம் கூட கிடைக்கும்னு பேராசைப்பிடிச்சு பம்பாய்க்கு வந்தேன். ஒன்னொன்னா தொலைச்சிட்டு நிக்கிற. முதல்ல உங்க அம்மாவை தொலைச்சேன், அப்புறம் ஹெல்த்தை தொலைச்சேன், நிம்மதியை தொலைச்சேன். பேச்ச குறைச்சிட்டா பிரஷர் குறையும். அதை மட்டும் குறைச்சி இப்ப என்ன பண்ண போறோம்? ஆமா ஆமா, நமக்கெல்லாம் பெருமை கொடுக்கறதே இது ரெண்டும் தானே, பேச்சும் பிளட் பிரஷரும். அதை குறைப்பானே. இந்தாங்க மாத்திரை. ஹலோ அப்பா, குடும்பம் எப்படி இருக்கு? அப்படியே தான் இருக்கு. பிரஷர் எவ்வளவு இருக்கு? 180/100. அத்தோட ஆபீஸ் போறேங்கறாரு. நோ, லீவை இன்னும் ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லுங்க. உடம்பு கம்ப்ளீட்டா குணமாகட்டும், அப்புறமா ஆபீஸ் வந்தா போதும். லீவ் பத்தி ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன் சொல்லுங்க. ஈவினிங் வந்து அவரை பாக்குறேன். மிஸ்டர் ராமநாதன், என் மகளை தனியா விட்டுட்டு நான் போயிடு போல தோணுது. ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுன்னு உங்களுக்கு ஒரு பீதியும் நினைக்கிறேன். இதோ பாருங்க சார், இந்த காலத்துல ஹார்ட் அட்டாக்ங்கிறது தலைவலி மாதிரி அடிக்கடி வரும். இல்ல சார், என் முடிவு நெருங்கிடுச்சு. நல்லா புரியுது. உடனடியா உங்க பிரச்சனை அனுவோட கல்யாணம் தானே? அதை செஞ்சு வச்சுட்டா சந்தோஷம் தானே? சரி, உங்களுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ள வேணும் சொல்லுங்க. மாசம் 2000 ரூபாய் சம்பளம் போதுமா? பெரிய கம்பெனியில ஏரியா மேனேஜர் போதுமா? ஊர்ல வீடு, பம்பாயில பிளாட்டு, அம்மாவுக்கு ஒரே பிள்ள போதுமா? என்ன, இனிமேலும் மாப்பிள்ள யாரும் சொல்லணுமா? உங்களுக்கு செலவு கூட வைக்கல, நீங்க சம்மதிச்சா உடனே ரிஜிஸ்டர் மேரேஜ். அனு, நான் கேட்டுட்டு தான் பாருக்கேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. 15 நாளாவது, அப்புறம் என் முடிவை சொல்றேன். அப்ப நான் எதுக்காக டைம் கேட்கறேன்னு உங்களுக்கு தெரியும், அவருக்கும் தெரியட்டும்னு பாக்குறேன். சார், நான் ஒருத்தரை நேசிச்சேன். அவர் பேர் பரணி. அட்ரஸ்ல இருக்காரு, இன்னும் அங்கத்தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். எத்தனையோ லெட்டர்கள் எழுதியும் அவர்கிட்ட எந்த பதிலே இல்லை. கடைசியா ஒரே ஒரு தடவை எழுதி பார்த்துறேன், இதுக்கும் பதில் இல்லைன்னா உங்க இஷ்டப்படியே நடக்கிறேன்.
இந்த மாதிரி ஓபனா பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். 15 நாள் தானே வெயிட் பண்றேன். எப்பவுமே புன்னகை தவழற அந்த மோனாலிசா மாதிரி தான் யானு. ஆமா, அனு அலைஸ் மோனாலிசா. எல்லாம் சரிதான், வயசுக்கு பொருந்தாத சில அல்ப ஆசைகள் தான் சகிக்கல. பாண்டி ஆடுறதும் குதிரை ஆடுறதும். எனக்கு இன்னொன்னு கூட ரொம்ப ஆசை தெரியுமா? என்னது? பல பலன்னு இருக்கிறவங்க கண்ணத்தை விடுக்கன்னு கிள்ளணும். தலைபோற விஷயமா? தப்பு பண்ணிட்டியா? வீட்டு ஆம்பளை எங்களை கைக்குள்ள போட்டுக்கிற ரகசியம் எப்படின்னு எனக்கு சொல்லிக்கூட. நீ வந்துட்டு போன அண்ணன் கிட்ட சொல்லட்டுமா?
நீ எப்ப கோயிலுக்கு வந்த? இப்பதான் வந்துட்டே இருக்கேன். நேத்து உங்க வீட்டுக்கு வந்தேனே உங்க தங்கச்சி சொல்லலையா? இல்லையா? எங்க அப்பாவுக்கு பம்பாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அடுத்த வாரம் பம்பாய்க்கு போறோம். என்னானோ சாமி கோயிலுக்கு வந்து இப்படி ஒரு அதிர்ச்சி கொடுத்துட்டு போற. அதே சாமி தான் எங்க அப்பாவுக்கு ப்ரமோஷன் கொடுத்திருக்காரு. அப்பாவுக்கு ப்ரமோஷன், நமக்கு கமோஷன். அப்பா அம்மா கூட வந்திருக்கேன். நாளைக்கு விவரமா பேசுவேன். இப்போ என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? ஆ அப்பாவுக்கு ப்ரமோஷன் ரொம்ப முக்கியமோ அப்படின்னு முருகனோட கொஞ்சம் மோதி பாத்துறேன். பரணி, உங்க ஞாபகார்த்தமா இந்த மோனாலிசாவை நான் வச்சுக்கிறேனே. ஓயே, நீ எனக்கு என்ன கொடுப்ப? என்னையே கொடுக்குறேன். இதோ ஒரு நிமிஷம். அப்பா கிட்ட நீ எதுவுமே சொல்லையா? முதல்ல கல்யாண பேச்சு அப்பா இருக்கட்டும், அப்பதானே நம்ம விஷயத்தை அவர்கிட்ட சொல்ல முடியும். அனு, என்ன ரொம்ப நாள் காக்க வச்சிருவியா? பரணி, எனக்கு நீங்க, உங்களுக்கு நான், அப்படி இல்லைன்னா இந்த உயிரை விட்டுடுவேன். இந்தாங்க. என்னது இது? என்ன நினைக்கும் போதெல்லாம் நீங்க இதை பார்க்கணும், இதை பார்க்கும் போதெல்லாம் நீங்க சிரிக்கணும். இது என் ஆசை, அதான் அனுவுக்கும் ஈசை. என் வாழ்க்கையில உள்ள நகைச்சுவை எல்லாத்தையும் என் கல்யாணம் பறிச்சிட்டு போயிடுச்சு. அம்மா, எந்த ஸ்டேஷன் வந்திருக்கு? மாவட்ட தாண்டா விக்ரம் பரடி. அப்படின்னா தெலுங்கு ராஜ்யம் வந்தாச்சுன்னு அர்த்தம். மாம்பழ ஜெல்லி குண்டக்கல். நீ மாம்பழ ஜெல்லி சாப்பிட்டுருக்கியோ? நன்னா தூங்கினி அம்மா? பாத்தியோ அவனே தாலியை விடாம பிடிச்சிட்டு தூங்குறான். நானே தாலியை விடாம பிடிச்சிட்டு இருக்கேன். விடாம பிடிச்சிட்டு இருக்கேன். என்ன சொல்ற நீ? அதுக்கும் சிரிப்பு தானே? என்ன ஊருக்கு போட்டாச்சா? பம்பாயில வேலை கொடுத்துக்கிட்டா தினமும் ஏன் மூஞ்சில முழிக்கணுமே? மட்ராஸ் போறேன்ட்டியா? குழந்தை கூட ஏன் எடுக்கிற? எனக்கு தேவையானதை எடுத்துட்டு போறேன். ஆ கரெக்ட். உனக்கு குழந்தை வேணும், ஆனா கல்யாணம் தேவையில்லை. ஒரு ஆண் வேணும், ஆனா கணவன் தேவையில்லை. கணவனோட வாழ்க்கை நடத்த பிரியம் இல்ல, ஆனா அவன் கொடுக்குற ஜீவனாம்சம் மட்டும் வேணும். அப்படித்தானே? கழுத்துல தாலி மட்டும் இருக்கா? இன்னும் பத்னி பரம்பரை இல்லையா? அதான் பண்பாடு. கல்யாண உறவே அர்த்தாச்சு, அப்புறம் கழுத்துல தாலி என்ன? அதையும் அர்த்தரிஞ்சு இங்க போட்டு போயிட வேண்டியதானே? அது நான் கட்டின தாலி. கட்டினது நீங்களா இருக்கலாம், ஆனா வாங்கினது எங்க அப்பா. ஆயிரக்கணக்கில் பணத்தில் விளைச்சு அப்பன் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறான். ஆனா பொண்ணு வாழ்றது அப்பனோட இல்ல, புருஷனோட தான். என்ன நல்லா திட்டணும் போது இருக்க அவனுக்கு? இல்ல, ஆசை தீர உங்களை கூப்பிடணும் போல இருக்கு. ஆசையோடவா? எப்படி? மிஸ்டர் ராமநாதன். என் பேரை சொல்றிய? நான் குசல இல்லையே. ஸ்ட்ராங் பெப்பர்மெண்ட் வாயில போட்டுட்ட மாதிரி விறுவிறுன்னு இருக்கு, ஆனா இனிப்பா இருக்கு. மிஸ்டர் ராமநாதன், நீங்க இதுவரைக்கும் எனக்காக செஞ்ச செலவு, இந்த தாலியோட விலை, இன்னும் உங்க கணக்குப்படி என்னெல்லாம் நான் உங்களுக்கு பாக்கியோ எல்லாத்துக்கும் சேர்த்து எழுதி கொடுத்துறேன். என்ன செக்கா? மிஸ்டர் ராமநாதன், எனக்கு ஜீவனாம்சமே வேண்டாம் எழுதி கொடுத்துறேன்னு சொன்னேன். பயப்படாதீங்க. எவ்வளவு நாள் நான் உயிர் வாழ்ந்தா உங்க கடன் கணக்கு தீருமோ அது வரைக்கும் நான் உயிரோட இருப்பேன். சீக்கிரமா செத்துற மாட்டேன். அதை எழுதி கொடு முதல்ல. தமிழ்நாடு வந்தாச்சு அம்மா. அப்பா அரக்கோணம் வந்தாச்சுப்பா. மீரா, ஓடி போய் பிளாஸ்க்ல காஃபி ஆண்டுவாமா. தமிழ்நாட்டுக்கு வந்து எப்படா காஃபி சாப்பிட போறோம்னு ஆயிடுச்சு. ஆமா ஆமா, தமிழ்நாட்டு காஃபியும் அரசியலையும் மிஞ்சிக்கவே முடியாது. ஏமா, மெட்ராஸ்ல எந்த பக்கம்? சரிப்பா, நானும் உன்னை மடக்கி மடக்கி கேட்டு பாக்குறேன். சிரிச்சு சிரிச்சே மழிப்பின் இருக்கியே, சென்ட்ரல் ஸ்டேஷன் தந்தா சொல்லிடுவியா? அதுக்கும் சிரிக்கிறாடி.
ஓ பம்பாயில இருந்து வர்றீங்களா ஏமா இன்னைக்கு தான் புதுசா வேலையில ஜாயின் பண்றீங்க அரை மணி முன்னாடி வரக்கூடாது நல்ல குளுத்த ராகு காலம் இப்ப ராகு காலம் என்ன ஒண்ணும் பண்ணாது சார் என்னமா இது குழந்தை தூக்கிட்டு ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க பம்பாய் பழக்கமா குழந்தைய பாத்துக்க வேற யாரும் இல்ல இன்னைக்கு தான் மெட்ராஸுக்கு வந்தேன் ஹோட்டல்ல தங்கி இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது இன்னைக்கு ஒரு நாளைக்கு மன்னிச்சுங்க சார் சரி சரி முதல்ல ஏமா பாருங்க குட் மார்னிங் ஏஎம்னா ஏரியா மேனேஜர் பிஎம்னா பப்ளிசிட்டி மேனேஜர் சிஎம்னா கான்ட்ராக்ட் மேனேஜர் இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்புறம் தான் ஜோலியை புரிஞ்சுக்கணும் என் பேர் ஜனார்தனன் எல்லாரும் ஜானி ஜானின்னு கூப்பிடும் அக்கௌண்டன்ட் ஏஎம்மா பாருங்க இதோ பாருங்கம்மா அப்பாயின்மென்ட் உங்களுக்கு தான் குழந்தைக்கு இல்ல குழந்தையோட ரூமுக்குள்ள போயிடாதீங்க உங்க தர்மசங்கடம் எனக்கு புரியுது குழந்தைய நான் வச்சுக்கலாம் நீங்க போய் ஏஎம்மா பாருங்க போங்க இவன் அழுமா எடா நீ அழுமா அழுமா உன் பேர் என்ன பேன அழுமா ஹலோ சாரே எனக்கு ஒரு அரைநாள் லீவு வேணும் என்னையா திடீர்னு லீவு அது பெட்டன்னு ஒரு அவசரம் அதெல்லாம் முடியாது வேலை எக்கச்சக்கமா கிடக்கு அது அது ஒன்னு பெரிய மனசு பண்ணணும் சார் எதுக்கு ஆய் பரநாள் லீவு அது அத்தியாவசியமான சொந்த காரியம் அப்படி என்ன சொந்த காரியம் அது சொல்லித்தான் ஆகணும்னா இத பாருங்க ஐயே கர்மம் கர்மம் என்னையா அது குழந்தை அவனுக்கு தெரியுமா அதனாலதான் அரைநாள் லீவு கேட்டது வீட்டுல போய் ட்ரெஸ் மாத்தணும் பெஸ்ல போக முடியாது மத்தவங்களுக்கு அசௌகரியம் நடந்துதான் போகணும் முதல்ல போப்பா தேங்க்ஸ் ஐ அம் சாரி என்னை மன்னிச்சிருங்க சாரம் இல்ல குழந்தை என்ன இதெல்லாம் செய்யணும் அப்பதான் குழந்தை இதொன்னும் இல்ல இப்ப வீட்டுல போயிட்டு ரெஸ்ட் செஞ்சுட்டு வரும் ஹலோ ஹலோ சொல்லுங்க ஆபீஸ் காடி சாவி மாடியில் வச்சிருக்கேன் போயிட்டு போய் நேரமாச்சு இதோ குழந்தை கொஞ்சம் பிடிங்க என்ன பையன் அப்பா தடவே இல்ல நான் தான் அப்பா நின்று தான் புரிஞ்சுக்கிட்டானா அனு அப்பனை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி குழந்தை பிறந்துட்டா மதவை மேல சந்தேகம் வருது சான்ஸே இல்ல இவன் உன்ன கொண்டு பிறந்திருக்கானே எப்படிடா நம்புறது நல்ல வார்த்தையில உங்க வாயில இருந்து வராதா இதுதான் பொண்ணுகள் அவசியமே இல்ல ஆபீஸ்க்கு போறவங்க குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்குன்னு ராயப்பட்டில ஒரு இடம் இருக்கு அங்க கொண்டு போய் விட்டுட்டு வரலாமே நீங்க அப்படியா அதுக்கு பேர் என்ன மாசம் 15 ரூபாய்தான் குழந்தைக்கு ஆகாரம் நீங்க கொண்டு வந்துடணும் எப்ப வேணா கொண்டு வரலாம் திரும்ப கொண்டு போகலாம் காலை 8 மணில இருந்து இரவு 8 மணி வரைக்கும் நிலையம் திறந்திருக்கும் குழந்தைய ஜாகிரதையா எல்லா தாயார்களும் கேட்கிற கேள்விதாமா இது தைரியமா போமா குழந்தைய அக்கறையா பாத்துக்குவோம் என்னம்மா குழந்தை அழுதானே இல்லையே இங்க 72 குழந்தை இருக்குமா இதோ பாருமா முதல் முதலா வேலைக்கு ஜாயின் பண்றவங்க மத்த எல்லாருக்கும் காபி வாங்கி கொடுக்கணும் இந்த ஆபீஸ் பழக்கம் ஓ எஸ் கொடுத்தா போச்சு என் பேர் ராஜாத்தி ஏரியா மேனேஜர் செக்ரட்டரி ஓஹோ நேற்று நீங்க லீவா ஆமா ஏன் எழுதுறீங்க நேத்து எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் பெரிய சண்டை ஐயோ ஹலோ ஹலோ இதெல்லாம் நீங்க ஒன்னு சீரியஸா எடுக்க வேண்டாம் இவங்களுக்குள்ள தினம் சண்டை நடக்கும் அது இந்த மவுண்ட் ரோடு பூரா தெரியும் அங்கே ஒரு அபூர்வ ஜோடி ஒன்னும் இல்ல
இந்தம்மா மல்லிகைப்பூ வாங்கிட்டு வர சொல்லி இந்த ஆள் அனுப்பிச்சிருக்கு காசு கொடுத்து அந்த ஆள் போய் சிகரெட் பாக்கெட் வாங்கிட்டு வந்தாச்சு மாச கடைசி மண்ட உடையற பயங்கர சண்டை டைவர்ஸ் வரலி போய ஐயோ அப்புறம் டைவர்ஸ் செய்யாது அதான விசேஷம் அடுத்த நாள் பயங்கர ஸ்நேகம் குடும்பம்ாரா இல்ல எனக்கு புருஷனே இல்ல சார் என்னமா சொல்ற கையில குழந்தைய வச்சுக்கிட்டு ஏன் குழந்தைங்கற புருஷன் எங்கன்னு கேட்டா இல்லங்கற இறந்துட்டானான்னு கேட்டா அதுவும் இல்லங்கற ஆனா பொட்டு மட்டும் பெருசா வச்சுக்கிட்டு இருக்கற கழுத்துல என்ன தாலியா இத வேற கட்டிக்கிட்டு இருக்கறியா நீ ஒரே குழப்பமா உனக்கு வீடு கொடுக்கறதா இல்ல சாவியே கொடு ஏன் சார் நான் விவாகரத்து செய்துக்கிட்டவளா இருக்கலாம் இல்லையா இது அதை கூட இல்லங்க சாவியை கொடுத்துட்டு என்னனு வாடகைக்கு வீடு தேடிட்டு இருந்தே என்னாச்சு ராஜதி கையில குழந்தை இருந்தா கூடவே புருஷனும் இருக்கணும் இல்லன்னா விதவையா இருக்கணும் என்ன மாதிரி ரெண்டும் கட்டானா இருக்க கூடாது வீட்டுக்காரங்க கேக்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல நான் ஒண்டி கட்டைய விட வர எனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய போர்ஷன் பின்ன பக்கத்திலேயே பெஸ்ட் ஸ்டாப் இருக்கு மார்க்கெட் இருக்கு வெயில் காலத்துல மூட்ட பூச்சி இருக்கு மழை காலத்துல கொதுவு இருக்கு வருஷம் பூரா கரப்பா பூச்சி இருக்கு ஆட்சேபம் இருக்கா கடுங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா சரி குமுட்டுக்கா வச்சிருக்கீங்களா டவ் இல்ல டவ் உண்டு ஆனா உபயோகப்படுத்துறது இல்லை நல்லா அறியாதா அல்ல ரொம்ப நல்லா எரியும் அதான் உபயோகப்படுத்துறது இல்லை இல்லைன்னா என்னோட ஒய்ஃபே பலியாக்கி இருக்குமா ஸ்டவ்ல தீ பிடிச்சுதான் அவ போயிட்டான் பர்சல ஞாபகப்படுத்திட்டேனோ என்ன மன்னிச்சிருங்க சாரமில்ல நானே சொல்லணும்னு இருந்தது இது ஒரு ஆளு சத்து போன இடம் சில பேர் பயப்படும் சாக பார்த்து பயப்படவே இல்லை ஆமா உங்க கூட வேற யாருமே இல்லையா இன்னொரு ஆளு கூட இருக்கு யாரு தம்பியா என்னோட ஜூனியர் ஜானி ஜூனியர் அடி கொடுத்து இதுக்குள்ள என்ன பேட்டரி இருக்கா இல்ல பின்ன எப்படி பேசுது அது அடா சொல்லலாமா உங்களுக்கு மாத்திரம் சொல்றேன் வெளியே சொல்ல வேண்டாம் குரல்ல மாத்தி பேசுறது நான் தான் ஐயோ நீங்க பேசுற மாதிரி தெரியலையே அது நல்ல பழகணும் பிராக்டிஸ் இது ஒரு கலை பேர் வென்ட்ரிலோகிசம் அல்லாத பொம்மை பேசுமா போய் போய் இவர் நம்பாதீங்க நான் தான் பேசுறேன் உனக்கு பாட கூட தெரியுமா பாடவா பாடு மச்சான பாத்தீங்க மனவாழ தோப்புக்குள்ளே குயிலக்கா கொஞ்சம் அப்புறம் என்ன
எனக்கு தெரியாதப்பா. தொண்ட சரியில்லை போதுமே. சரி அனு எப்ப குடி வருது? நாளைக்கு இல்ல மேம், நாளைக்கு வந்துருங்க. ஓகே ஓகே. प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः स्तोत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैक पावनानि च सर्वशः युधिष्ठिरः शान्तनवं पुनरेवाभ्यभाषत युधिष्ठिर उवाच किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं सुवन्तक्तङ्कमत्यन्तः प्राप्नुयुर्मानवाशुभं को धर्मः सर्वधर्माणां भवतः அழகா யார் இல்லன்னு சொன்னா தெருவாசல போய் நின்னு பாரு. போறவங்கள சில பேராவது திரும்பி பார்த்துட்டு போவா இந்த மூஞ்சிய. மைதானத்துல விளையாட போன மருந்து விஷமே அடிபட்டு அவுட் ஆகி பெவிலியனுக்கு திரும்பி வந்துட்டேன். மைதானத்துக்கே போகல, விளையாடுறதுக்கு என்ன யாரும் செலக்டே பண்ணல, இன்னமும் வெயிட்டிங் தான். உங்களை பார்த்தா மைதானத்துல வெயிட் பண்ற ஒரு மாதிரி தெரியலையே, சலூன்ல வெயிட் பண்ற ஒரு மாதிரி தெரியுது.
சோகத்திலையும் அதே சிரிப்பு தானா? சிரிக்கிறது தவிர மோனாலிசா வேற என்ன செய்வா? நீ எப்ப மெட்ராஸ் வந்த? உங்க அப்பா எப்படி இருக்காரு? உன்னுடைய புருஷன் என்னுடைய பதில் சொல்லும். அனு, இது பம்பாய் பிரான்ச்ல இருந்து வந்திருக்கு. இதுக்கு ஒரு பதில் எழுதி வச்சிருந்தாரு ஏஎம். என்ன அப்படி பாக்குற? ஓ, உங்களவர் கையெழுத்து. ஒரு கொடுமையான புருஷனுக்கு இவ்வளவு அழகான கையெழுத்தா? சேஞ்ச். விதி நம்ம பிரிச்சதுன்னு சொல்லல, ஆனா எது பிரிச்சது? பம்பாயில இருந்து எத்தனையோ லெட்டர் உங்களுக்கு போட்டேன், நீங்க பதிலே போடல. லெட்டர் கிடைக்கலன்னு பொய் மட்டும் சொல்லிடாதீங்க. அது ஒரு பொய் இல்ல, 32 பொய் ஆயிடும். ஏன்னா நான் 32 லெட்டர் போட்டிருக்கேன் உங்களுக்கு. நான் உண்மையா சொல்லணும்னா 32 உண்மை சொல்லணும். அப்படின்னா எல்லா லெட்டரும் கிடைச்சதுன்னா சொல்றீங்க? ஆமா, கிடைச்சு மாசமா இருந்தீங்க. ஆனா காலம் கடந்து கிடைச்சது. எப்படின்னு கேக்குறியா? நான் தினமும் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் கேக்குற முதல் கேள்வி இதுதான். லெட்டர் ஏதாச்சும் வந்ததா? ஒண்ணு வரலையே. பாம்பேல இருந்து லெட்டர் ஒண்ணு வரல? பாம்பேல இருந்தா வரலையே. அப்போ உங்க தங்க சொர்ணா தான் எல்லா லெட்டரையும் மறைச்சிட்டான்னு சொல்றீங்களா? சைக்காலஜிக்கலா அவளுக்கு ஒரு பொறாம, அவளை பத்தி உனக்கு தான் தெரியுமே. லெட்டர் எப்ப பாத்தீங்க? சொர்ணா இறந்ததுக்கு அப்புறம். சொர்ணா இறந்துட்டாளா? ஆமா, பிரெயின்ல ஒரு ஆபரேஷன் நடந்தது, அதுல இறந்து போயிட்டா. ஒரு நாளைக்கு அவர் ரூம்ல வேற எதையோ தேட போன போது இந்த லெட்டர்ஸ் எல்லாம் கிடைச்சது. பட் இட் வாஸ் டூ லேட். வி ப்ரோபோஸ்ட் அண்ட் ஷீ டிஸ்போஸ்ட். அது சரி, உன் கதையை சொல்லவே இல்லையே. பரணி, புதுசா இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு? பழசே தானே ஆசைப்படணும். கொஞ்சம் கொஞ்சமா ஆசைப்படுவோமே. அனு, ஐ எம் வெரி ஆங்ஷியஸ். சொல்ல மாட்டியா? கதை கேட்க காதை தீட்டிக்கிட்டு இருக்கிறத பாரு. எப்படி ஓர் தாலாட்டு பாடவா, அதில் அப்படியே என் கதையை கூறவா, அதில் அப்படியே என் கதையை கூறவா, இப்படி ஓர் தாலாட்டு பாடவா, அதில் அப்படியே கதையை கூறவா, அதில் அப்படியே என் கதையை கூறவா, கைப்பிடித்த நாயகனும் காவியத்து நாயகனும், கைப்பிடித்த நாயகனும் காவியத்து நாயகனும், எப்படியோ
இந்த லெட்டரை கொஞ்சம் படிச்சு சொல்லுமா என் புள்ள எழுதின கடிதாசியோட தவறி வந்திருக்கு ஏதாவது முக்கியமானதா இருந்தா இது அவனுக்கே திருப்பி அனுப்பிச்சிடணும் என்னம்மா என்ன எழுதிருக்கு சொல்லுமா எதுவா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு உங்க பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிடுச்சா ஒரு குழந்தை கூட இருக்கு ஆனா அந்த பொண்ணு இப்ப விவாகரத்து பண்ணிட்டாராம் அந்த பொண்ணு பேரு அனுன்னு எழுதிருக்கு இது யாருமா எழுதிருக்காங்க வீட்டு வேலைக்காரன் எழுதிருக்கான் இன்னொரு பொண்ணுடைய வாழ்க்கை வீணாயிடக்கூடாதேங்கிற நல்லெண்ணத்துல சின்ன வயசு ஏதோ நடந்துருச்சு எல்லாம் சரி பண்ணிடலாம் எங்களுக்கு இதுல ஒன்னும் ஆட்சேபணம் இல்ல ஆனா எனக்கு இருக்கு என்ன மன்னிச்சிடுங்க என்னதான் சொல்றீங்க இதை எழுதின வேலைக்காரனுக்கு இருக்கிற மனுஷத்தன் மேலே கொஞ்சமாவது எனக்கு இருக்கணும் இல்லையா விவாகரத்து தான் ஆயிடுச்சே எங்களுக்கு சம்மதம் சொல்லும்போது இப்ப கத்துக்கிட்ட இந்திதா உனக்கு வேற இடத்துல நல்ல மாப்பிளையா கிடைக்கட்டுமா மிஸ்ஸஸ் ராமநாதன் நீ என்ன கொடுக்கற? 15 ரூபாய் கொடுக்கற. மேல 10 ரூபாய் போட்டு கொடுக்கணும்.
வீட்டை கூட்டுறேன், துணியை துவைக்கிறேன், பாத்திரம் தேய்க்கிறேன், சமைச்சு போடுறேன், நாள் பூரா இங்கே கிடக்குறேன், சாயந்தரம் நீ வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு போறேன், கூப்பிட்ட குரலுக்கு ஏன்னு கேட்டுக்கிறேன். கொடுக்கப்படாதா? கொடுக்கலாம். ஆனா ஒருவேளை காஃபி மட்டும் கொடுத்துடணும், ஒரு லோட்டா. அதுவும் நீ குடிக்கிற காஃபி மாதிரி. சரி, நாளைக்கு வா, யோசிச்சு சொல்றேன். யாராவே எதிர் வீட்ல இருந்து எவனோ ஒருத்த உன்னை பார்த்து முடிச்சிட்டு இருக்கா? யோ, உனக்கு என்ன அறிவில்ல? இந்த பக்கம் என்னைய பாருவே? தலைய சீவனா? உனக்கு என்ன கண்ணன் இந்த வீட்டுல இருக்கு? இந்த பக்கம் பார்த்து தலையை சீவிக்கிட்டு என்ன வேண்டப்பட்டவனா? யாரவே? யார் அவரு? ஓஹோ, மன்னிச்சிருக்கண்ண. வீட்டுக்குள்ள யார் பார்வைப்பட்டாலும் குறைச்சிட வேண்டியது நாயோட கடமை. குறைச்சிட்டேன். வேண்டியவங்களா இல்லையான்னு முடிவு பண்றது யஜமா வேலை. வேலை கொடுக்கண்ண. பேர் என்ன? லீலாவதி. கையில சினிமா பேர் மாதிரி இருக்க. பின்ன எங்க ஜாக? நானு எங்க ஜாக? கிருஷ்ணவேணி தியேட்டருக்கு பின்னாலே. அப்ப நாளைக்கு வேலைக்கு வந்துட்டேன் கண்ணு. தல தலான கீரை வாங்கிட்டு வந்தியே, அதை மட்டும் ஆஞ்சி கொடுத்துட்டு போயிடுறேன். கணக்கு நாள்ல இருந்து வச்சுக்கோ. இல்ல, இப்பல இருந்து வச்சுக்கோ. டைப் பண்ண வேண்டிய லெட்டர்ஸ் எல்லாம் இங்க வச்சிருந்தேனே, காணோமே. வா, இங்க இருக்கு. எல்லாம் டைப் பண்ணியாச்சு. என் வேலையெல்லாம் நீங்க ஏன் பாக்குறீங்க? உங்க சீட்ல வேலை அதிகம் எனக்கு தெரியும், அதான் லஞ்ச் அவர்ல வந்து சகாயம் பண்ணலாம்னு நினைச்சது. நீங்க லஞ்சுக்கு போலையா? நான் காலையில சாப்பிட்டாச்சுன்னா ராத்திரி தான். இடையில பச்சை வெள்ளம் போலி சாப்பிடாது, ஒட்டகம் மாதிரி. தமிழ்ல ஒட்டகத்தின் என்ன சொல்லும்? கேமல். ஒட்டகம் தான். ஒட்டகம் மாதிரி. இனி மெல்லிசை. டிஆர் பாப்பாவின் இசையில் பி சுஷீலாவின் குரலில். என்ன மார்னிங் டிஃபன் நடக்குதா? என்ன டிஃபன்? ரெண்டு ஸ்லைஸ் ரொட்டி. இதுதான் டிஃபனா மத்தியானத்துக்கு? மத்தியானம் நாலு ரொட்டி துண்டு. ராத்திரிக்கு மூணு. மூணு வேளையும் வரட்டு வரட்டுன்னு இதே ரொட்டி தானா? நாக்கு செத்து போயிருக்குமே. பரணி, இன்னைக்கு ஒரு நாளாவது நான் வந்து உங்களுக்கு சமைச்சு போடணும் போல தோணுது. அதுக்கு பர்மிட் பண்ணுவீங்களா? இன்னைக்கு கூட ஞாயிற்றுக்கிழமை தான். சரி, இதோ பத்தே நிமிஷம் சாமான்களோட வரேன். இதோ பத்தே நிமிஷம் பரணி, சமையல் ரெடி ஆயிடும். நான் வேணா உதவி பண்றேன். நானும் புல்லாங்குழல் அடுப்பு ஊதக்கூடாது. இன்னும் பத்தே நிமிஷம் பரணி. பேசாம உட்கார்ந்துருந்தா அப்படி? நீயே பேசு. நம்ம மாதிரி வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சங்க ஆரம்பிச்சா என்ன? தலைவர் யாரு? நீயா? நானா? தலைவர் நான் தாப்பா. எல்லா தகுதியும் எனக்கு தான் இருக்கு. வாழ்க்கையில நீ எப்போதாவது சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கியா? ஐயே, சரித்திரத்துல இடம் பெறணும்னா பெண் சந்தோஷமா வாழக்கூடாது. இன்னும் பத்தே நிமிஷம். அம்மாடி, அம்மாடி. என்ன? காரக்குழம்பும் கத்திரிக்காய் பொரியும் செஞ்சு வச்சிருக்கேன். கீரையை தோட்டல் பண்ணி வச்சுட்டுமா? வேண்டாம், ராத்திரிக்கு வச்சுக்கலாம். அம்மாடி, நாலு அப்பளம் மாவு சுட்டு வைக்கிறேனே. ம், சரி. அங்கே சமையல் முடிஞ்சுக்கிட்டு இருக்கு, வர. கொஞ்சம் போஞ்சிருங்க. இன்னைக்கு ராகுல போயாச்சா? ஏன் சமையல் உடம்பு கொண்டு பண்ணாம இருக்கணுமே. ராகுலம் போயாச்சு. அப்ப சாப்பிடுங்க. சமையல் எப்படி இருக்கு? பிரமாதம். டெலிஷியஸ். சமையல் செஞ்சிருந்த கைக்கு தங்க மோதிரம் தான் செஞ்சு போடணும். எதுக்காக இவ்வளவு ஐட்டம் பண்ணி வச்சிருக்க? இன்னைக்கு தைப்பூசம், அதான் ஸ்பெஷலா செஞ்சேன். தைப்பூசமா? உங்க அப்பா சம்பாதிக்கிறானா? போட்டோம். சமையல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. முகரக்கட்ட சமையல் எப்படி இருக்கும்? மூஞ்சி ஆட்டம் இருக்கு.
என்ன சிரிக்கிற? என்ன நீங்க? தினம் பிரெட்க்கு ஊறுகாய் தடவை சாப்பிடுறீங்க? பாட்டில் தான் ஊறுகாய் பாட்டில், உள்ள இருக்கிற ஜாம் தான். நமது நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஹவுஸ் ஃபுட் நீ தான் லேட் பண்ணிட்ட. சரி, இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். ஹலோ ஹலோ, இன்னொரு நாளுக்கு இதா ரெண்டு டிக்கெட் இருக்கு. ஜானி உங்களுக்கு என் சம்சாரம் இறந்ததுக்கு அப்புறம் நான் சினிமாக்கு போறதில்லை. இது உங்களுக்கு தான் வாங்கினது, பிடிங்க. ஆபீஸ்ல நீங்க ரெண்டு பேரும் இந்த சினிமாக்கு போகணும்னு பேசிக்கிட்டு இருந்தது நான் கேட்டது. புது படம், பயங்கர கூட்டம், எப்படி டிக்கெட் கிடைக்கும்? அதான் ஒரு மணிக்கு ஒரு பர்மிஷன் போட்டுட்டு கியூல வந்து நின்னது. நியூஸ் தான் போது, போங்க. அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஒரு சினிமா பார்த்தா சென்சார் சர்டிபிகேட்ல இருந்தும் பார்க்கணும். போங்க. இப்படி ஒரு அசடு இருக்குமா? பாவம், அவர் அப்படி எல்லாம் சொல்லாத. ஜானி ஒரு சமய சஞ்சீவி. நீ உட்கார கண்ணு, சமையல நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. பரவாயில்ல கண்ணு, எனக்கு சமைக்க தெரியும் கண்ணு. அம்மாடி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்ட கோச்சுக்க மாட்டே. என்ன? சம்பளத்துல அட்வான்ஸ் வேணுமா? அதில்ல கண்ணு, அந்த அரா தாமலையோட விவாகரதாயி போச்சுன்னு சொன்னேன். அப்புறம் கழுத்துல அவன் கட்டின தாலி மட்டும் எதுக்கு? தப்புன்னா கேட்கலம்மா, அதை கைட்டு எரிஞ்சிட வேண்டியதானே. ஆயா, இதை நான் கழுத்துறதுனால அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டா அதுக்கு நான் தான் காரணங்கிற நினைப்பு வேற. வாழ்நா பூரா என்னை வேதனைப்படுத்துமா? இது ஒன்றும் அவ்வளவு பெரிய சுமை இல்லை, கழுத்துல கிடந்துட்டு போட்டுமே. அம்மாடி, நீ நல்லா வாழணும்னு நினைக்கிறியா? எல்லாருக்கும் நல்லவளா வாழணும்னு நினைக்கிறியா? ரெண்டு தா. மன்னிக்கணும், நீ ரொம்ப கஷ்டப்பட போற. எடா தலைவேதனை, என்னடா சப்தம்? பா, உங்ககிட்ட பர்சனல் மேட்டரா நான் கொஞ்சம் பேசணுமே. என்ன சொல்லு. தானா கனிஞ்சி வரதுக்கு காதல் என்ன? குஞ்சா பழமா? கனிய வைக்கணும் சார். அது இப்ப என்ன செய்யணுங்கிற? பயந்து சாகாம அணுகிட்ட உங்க காதல வெளிப்படையா சொல்லணுங்கிற? போடா போடா, அறிவு கெட்டவனே. ஆறு அறிவு கெட்டவன், தைரியம் இல்லாத நீங்களா? நானா? எடா, நான் உங்களை லவ் பண்றேன்னு வெளிப்படையா சொல்லியாச்சுன்னா நான் இத்தனை நாளா ஏற்படுத்தி வச்சிருந்த மரியாதை எல்லாம் ஒரு கணத்துல கோவிந்தாயிடும். என்னட்டு இப்ப நானும் எங்கூட பேசக்கூட மாட்டாங்க. அட்வைஸ் வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம். கொஞ்சம் பேச விட்டா வல்லிய மேதாவி நாடு எண்ணம். அறிவு கட்ட முண்டம், அறிவு கட்ட முண்டம். நீங்க திட்டினா ஐ டோன்ட் கேர். ஏண்டா? நீங்க உங்களே தானே திட்டிக்கிறீங்க, நீங்க தானே எனக்கு குறை கொடுக்குறீங்க. என்ன சொன்னீங்க? அறிவு கேட்ட முன்ன. பர்னி சார், பர்னி சார், என்ன தூங்குறீங்களா? விட மாட்டேன். எழுந்திரிங்க, எழுந்திரிங்க. உங்க அப்பா மறுபடியும் கல்யாண விஷயமா பேச்செடுத்தாருக்கும். அதான் கோச்சுட்டு கார் எடுத்து விடுறேன்னு வந்துட்டேன். கல்யாணம் தான் உனக்கு எப்படி வெறுப்பு? பின்ன என்ன சார், என்ன பொறுத்த வரைக்கும் கல்யாணங்கிறது உடல் பசி ஏத்திக்க ஒரு லைசன்ஸ், குழந்தைய பத்துக்க ஒரு பர்மிட். எனக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, விடுங்க சார். கல்யாணங்கிறது வாழ்நாள் பூரா நீடிக்க வேண்டிய ஒரு நட்பு. சோ, உன் ரஷ்னிக்கு தகுந்த மாதிரி கணவனை தேர்ந்தெடுத்துக்கணும். அப்படின்னா நான் நாலஞ்சு கல்யாணம் பண்ணிக்கணுமே? எனக்கு பல துறையில இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கே தெரியும். முக்கியமா பாட்டுல ஆர்வம் இருக்கு, பாலமுரளியை கல்யாணம் பண்ணிக்கணும். கவிதையில ஆர்வம், கண்ணதாசன் கல்யாணம் பண்ணிக்கணும். சினிமாவில இன்ட்ரெஸ்ட் சிவாஜியை கல்யாணம் பண்ணிக்கணும். கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்ட் கவாஸ்கரை கல்யாணம் பண்ணிக்கணும். முடியுமா சார் இதெல்லாம்? என்ன சார் நீங்களும் போய் சார், என்னுடைய ஆசை எல்லாம் என்ன தெரியுமா? நல்ல இசையை கேட்டுட்டு இருக்கும் போதே பொசுக்குன்னு செத்து போயிடும். இத சொல்லிட்டு போதா நேரத்துக்கு வந்தியா? உண்மையான ரசிகைக்கு நேரம் எது சார்? அதனால இப்ப நீங்க என்ன பண்றீங்க? இத வாசிக்கிறீங்க, சுப வந்து ஒரு ஆளு. நான் கேட்கணும்,
குட் மார்னிங் பரணி. குட் மார்னிங். என்ன அதெல்லாம்? ஃப்ளாஸ்க்ல காபி, கூடல பூஜை சாமான். இன்னைக்கு சரஸ்வதி பூஜை. கட்ட பிரம்மச்சாரி கடைக்கு போய் எங்க வாங்க போறீங்க? அதான் நானே எடுத்துட்டு வந்துட்டேன். ராத்திரில என்ன ரொம்ப நேரமா லைட் எரிஞ்சிட்டு இருந்தது? லைட் போட்டுட்டே தூங்கிட்டீங்களா? 11:30 இருக்கும். அது வரைக்கும் விளக்கு அணையவே இல்ல. அப்புறம் நான் தூங்கிட்டேன். நான் தூங்கும்போது மணி 2 இருக்கும். உடம்ப கவனிச்சுட்டு சரி. நீங்க காபி சாப்பிடுங்க. நான் பூஜைக்கு ரெடி பண்றேன். சரஸ்வதி பூஜை அன்னைக்கு படிக்க கூடாதுங்க. பேசாம உட்கார்ந்துட்டு இருந்தா போர் அடிக்குதே. இன்னைக்கு பேச்சு துணைக்கு யாரும் கிடைக்கலையாக்கும். சரஸ்வதி படம் வேணுமே. உள்ள இருக்கா? எடுத்துக்கிட்டுமா? அடடே தம்புரா இருக்கே. அதையும் பூஜையில வைக்கணும். இன்னைக்கு சாப்பாடு என் வீட்ல இருக்கட்டும். எதுக்கணும்? ஏன் வேற எங்கேயாவது சாப்பிட வரேன்னு சொல்லியாச்சா? இல்லையே. கேட்டேன். இந்த சரஸ்வதி படம் எவ்வளவு அழகா இருக்கு. தொடச்சு கிடைச்சு வைக்க கூடாதா? பிரம்மச்சாரி கொடுத்தனங்கிறது சரியா தான் இருக்கு. இது என்னது? தம்புராக்கு பக்கத்துல ஏர்பின் கிடக்கு. உள்ள பாரணும். நேத்திக்கு இங்க வந்திருந்த பேரு காயத்ரி. அவர் குழந்தை மாதிரி. இசையில அவருக்கு அவ்வளவு ஆர்வம். பரம ரசிக. என்ன பாக்க எப்போது வருவா, பேசிக்கிட்டு இருப்பா, அப்புறம் போயிடுவா, அவ்வளவுதான். இதெல்லாத்த எங்கிட்டே சொல்றீங்க? அதுவும் பூஜை வேலையில. பூஜைக்கு வாங்க. வயசுல இருப்போம். சரஸ்வதிக்கா கேக்குறேன். என்ன பரணி பல்ல ரொம்ப பிரைட்டா இருக்கு? காரணம் இருக்கு. அது என்ன? அது சரி, எதிர் பிளாட்ல ஆறு வந்துருச்சு தெரியுமா? தெரியுமே. அனு அனு யாரு தெரியுமா? ஓ தெரியும். என்ன தெரியும்? எனக்கு ரொம்ப பக்கம். அனு ஆபீஸ்ல எனக்கு பக்கத்து சீட்டு, உங்களுக்கு பக்கத்து வீடு. அப்ப எது பக்கம்? பக்கத்து சீட்ல இருக்கிறதுக்கே அவ்வளவு சொந்தம் கொண்டாடுனா? அனு நேசிக்கிறேன், நான் எவ்வளவு சொந்தம் கொண்டாடணும்? அம்மாடி, ஒரு விஷயம். பக்கத்து வீட்டு பரணி இல்ல, அவருக்கு என்னவா? அவருக்கு கல்யாணம் ஆக போதான். கீழே பலசரக்கு கடையில பேசிக்கிறாங்க. பலசரக்கு கடையில பலதும் பேசிக்குவாங்க. அதுக்கு என்ன போ? பொண்ணு யாரா? யாரோ ஒரு பொண்ணு அடிக்கடி வந்துட்டு போகுமாமே. சாவித்ரியோ கீவித்ரியோ? சரியா சொல்லு. காயத்ரியா? ஆஹா, காயத்ரி தான். இவர் சரின்ட்டாராமா? பலசரக்கு கடையில அதை பத்தி பேசிக்கலையா? அந்த பொண்ணுக்கு சரியா சொல்றதுக்கு முந்தி உங்ககிட்ட இருந்து ஒரு வார்த்தை எதிர்பார்க்கறாருன்னு நினைக்கிறேன். பலசரக்கு கடை பேட்டர்ன்ஸ் பூரா கையில அச்சதை வச்சுக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன். அப்புறம் நான் என்னத்தை சொல்றது? அவர் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னு நீ சொல்லணுமா? நான் ஏன் சொல்லணுங்கிற? அது இல்லம்மா, உங்ககிட்ட இருந்து இல்லைன்னு தெரிஞ்ச அப்புறம் தான் அங்கே வார்த்தை கொடுக்கலான்னு பாக்குறாரோ என்னவோ. எல்லாம் ஒரு யூகம் தான். அவர் யார வேணா கல்யாணம் பண்ணிக்கட்டும். ஐ டோன்ட் கேர். என்னடா அது, வம்பா போச்சு. நான் என்ன குறுக்க நிக்கிறேன் அவர் கல்யாணத்துக்கு? வேணும்னா நானும் வந்து 4 லட்சத்தை போடுறேன். போறேன் போறேன், இப்போ போறேன். மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிட்டு வந்துடுறேன். என்னது பரணி, மறுபடியும் அனுவிட்ட கல்யாணத்தை பத்தி பேசாதது என்ன? அதுக்கு நேரம் வரலையா, இல்ல எனக்கு தைரியம் வரலையாங்கிறது புரியல. சரி, கல்யாணம் ஆகாத பெண்ணுகிட்ட கேட்கும் போது ஏற்படுற தர்மசங்கடம் வேற, டைவர்ஸ் ஆய ஒரு ஸ்ரீ கிட்ட கேட்கும் போது ஏற்படுற தர்மசங்கடம் வேற. ஜானி, இந்த ஒரு லெட்டர் மட்டும் சும்மா படிங்க. ஐயோ, மத்தவங்க லெட்டர் வாங்கிக்கிறது அவங்க பெட்ரூம் குள்ள எத்தி பாக்குற மாதிரி.
அனு எந்த அளவுக்கு நான் நேசிச்சாங்கிறது இதுல இருந்து புரியும். பரணி, பல கடிதங்களுக்கு உங்களிடமிருந்து பதில் இல்லை. நம் காதலை நமக்கு கிடைச்ச புதையலாய் நினைச்சேன். புதையலை அனுபவிக்கணும். அதை காத்துக்கிட்டு இருக்கிற பூதமாவே நாமே இருக்கோம்னு புரியல. தோல்வியற்ற காதல் தான் காவியமாகுதுன்னா நம் காதல் காவியமாக வேண்டாம். தெய்வீக காதல் நடைபெறாத காதல்னா நம்ம காதல் தெய்வீகமாக வேண்டாம். நான் என்ன தப்பு செஞ்சிட்டேன்னு இப்படி பதிலே சொல்லாம இருக்கீங்க? எதுக்காக எனக்கு இந்த தண்டனை? உங்க மௌனத்தை உடைச்சறீங்க. இனிமேல என்னால பொறுத்துக்க முடியாது. உங்க பதில தான் என் உயிரே இருக்குன்னு சொல்லல, ஆனா உங்க முடிவுல தான் என் எதிர்காலமே இருக்கு. உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கேன், உங்க முடிவுக்காகவே எங்கிட்டு இருக்கேன். பிரியமுள்ள அனு, இவ்வளவுதானே இந்த லெட்டர்ல எழுதியிருக்கு? பரணி, அன்னைக்கு லெட்டர்ல கெஞ்சினேன், இன்னைக்கு நேராவே கெஞ்சிறேன். உங்க முடிவை எப்படி நீங்க தெரியப்படுத்த போறீங்களோ எனக்கு தெரியாது. நான் வரேன். தர்ம சங்கட பாயிண்ட் இனி இல்லை. கங்கராச்சுலேஷன்ஸ். என் கண்ண, என்ன சொல்லிட்டு வந்தேன்? சட்னி எல்லாம் அரைச்சி வச்சுட்டேன், சாப்பிடு சாப்பிடு. ஆமா, இது பரணி வீட்டு குதிரை இல்ல, திருப்பி கொடுத்துட வேணா? இன்னொருத்தர் பொருள் நமக்கு எதுக்கு? அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை ஆடிக்கட்டுமே. நம்ம ராஜாவுக்கு என்ன வேற குதிரையா கிடைக்காது? காலுத அது அங்கே இருக்கட்டும். எப்போ அவர்கிட்ட என்னமா சொல்லிட்டு வந்தேன்? ஒரு வார்த்தை சொல்லணும்னு நீ சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன வார்த்தை? கல்யாணத்துக்கு நான் தயார்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்ப முடிவு அவர் கையில இருக்கு. ஏ ஆயா, நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னை பத்தி நீ என்ன நினைப்ப? தப்பா நினைக்க மாட்டேன், மனப்பூர்வமா ஆசீர்வாதம் பண்ணுவேன். அம்மாடி, கல்யாண பேச்சை யார் ஆரம்பிக்கிறதுன்னு நீங்க ரெண்டு பேருமே தவிச்சது பார்த்தேன். பலசரக்கு கடை வச்சு நான் புள்ளியார் சொல்லி போட்டேன். மங்களமா முடியும். பரணி, நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிக்க இதுதான் சரியான வழியா தோணிச்சு. இது பொது இடம், லைப்ரரி. அங்க பாரு, இங்க சத்தம் போடக்கூடாது. Bye.
என்ன இருக்கு? அதுதான் பிரச்சனையா இருந்தது. இப்போ உள்ள பிரச்சனை அது நீ என்ன செய்ய போறங்கிறது thank you.
சார் எங்க சார் போறீங்க? ஜாஸ் பாக்க. அது தெரியல டிக்கெட் இருக்கா? டிக்கெட்டா? நான் யார் தெரியுமா? யாரா இருந்தா எங்களுக்கு என்ன சார் டிக்கெட் இருக்கு? அப்புறம் பார்த்தா அனுவோட ஹஸ்பண்ட் மாதிரி தெரியுது. அனுவோட புருஷனுக்கு சொல்லி ஒரு சீட் போட்டிருக்கு. நீங்க தான் அனுவோட புருஷனா? நீங்க போங்க சார். டேம் இட். அனுவோட புருஷன் சொல்லிக்கிட்டு இந்த ஜாஸ் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கல. டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு வந்திருந்தீங்களா? என்னையோ என்ன சோம்பேறி நினைச்சியா? இந்த நாட்டியத்தை கத்துக்க உனக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? 5 வருஷம் ஆச்சு. இதை மறக்கணும்னு எவ்வளவு நாள் வேணும்? ஏன் அப்படி கேக்குறீங்க? நீ நாட்டியத்தை மறந்த அப்புறம் தான் உனக்கு நான் புருஷன். புரியல நீங்க பேசுறது. புரியலையா? இன்னையில இருந்து நீ நாட்டி ஆடக்கூடாது. உன் புருஷன் உத்தரவு. தயவு செஞ்சு என் உயிரை எங்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. நாட்டிய கலையை நீதான் காப்பாத்துறதா நினைப்பா? இல்ல, அது என்ன காப்பாத்திட்டு இருக்கு? வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச எத்தனையோ ஏமாற்றங்கள் எல்லாம் இதுதான் ஈடுகட்டிட்டு இருக்கு. அந்த நாட்டியத்தை எங்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. அப்புறம் நான் வெறும் ஜடம் ஆயிடுவேன், நடப்பிடம் ஆயிடுவேன். குடும்பத்து பொம்பளையா வீட்டோட கிடைக்காம மேடையில்தான் கூத்தாடுவேன்னு சொன்னா இந்த நிமிஷமே போயிடு. எல்லாத்தையும் அறுத்துக்கிட்டு போயிடு. எல்லாரும் உன்னை ஏன் மனைவியும் சொல்லி கூப்பிடணுமே தவிர அனுவோட புருஷன் நீ யாரும் கூப்பிடக்கூடாது. அதுக்காகத்தான். இப்ப புரியுதுங்க. நீங்க சொல்றபடியே கேக்குறேன். வாழ்க்கையில ஒவ்வொன்னா எழுந்துட்டு வரேனா? இப்ப இத எழுந்துட்டுதான் நினைச்சுக்கிறேன். இந்த நிமிஷத்துல இருந்து சடங்கிய தொட மாட்டேன். தேங்க்யூ மிஸ்டர் ராமநாதன். அனு, உனக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்க போறேன். என்ன சொல்லு? அழக்கூடாது சொல்லு. நம்ம ஏரியா மேனேஜருக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. அந்த இடத்துக்கு உன் புருஷன் தான் பம்பாயில இருந்து வரப்போறாரு. வர திங்கட்கிழமை ஜாயின் பண்றாரா? உனக்கு ஷாக்கா இல்ல? டாக்ஸி. போலாம். இட்லி அப்படியே இருக்கு, டிஃபன் சாப்பிடவே இல்லையா? மனசு சரியில்லை ஆயா. ஏம்மா? என் புருஷனை பார்த்துட்டேன் இங்க. பாம்பு கண்ணில் பட்டிருக்கம்மா, அது காலை சுத்திக்காம பார்த்துக்கோ. உட்காருங்க, உட்காருங்க. சிதான் பிளீஸ், சிதான். குட் மார்னிங். எனக்கு மரியாதை வேண்டாம், வேலைக்கு மரியாதை கொடுங்க, அதை ஒழுங்கா செய்யுங்க. நான் வேற எந்த விஷயத்திலையும் தலையிட மாட்டேன். என்னால யாருக்கும் தொந்தரவு இருக்காது. ஒரு பக்கம் பழைய காதலன் வந்தாச்சு, இன்னொரு பக்கம் பழைய கணவன் வந்தாச்சு. அதனாலே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடும் வந்த நிச்சயம். பின்ன பெருசா உங்களுக்கு ஆயிடும் நம்பிக்கையா? போய் ஒருத்த மாஜி காதலன், ஒருத்த மாஜி கணவன்,
நீ இது மாஜி ஆம்பளை. எடா அடிக்காதீங்க. இன்ன என்ன பாஸ், உங்க காதல் மேலும் அல்பாயிசுதா. எவர்கிரீன் விடவர் திட்டலையே வானு. பயப்படாம வா. குட் மார்னிங் சார். உட்காருங்க சார். எங்களுக்கு தெரியும் கல்யாணம் தானே, முதல்ல அப்ளிகேஷன் கொடுக்கணும், ஒரு மாசம் வெயிட் பண்ணணும், அப்புறம் தான் சார் கல்யாணம். தெரியும் சார். சரி, 22, 26, 29, 31 இந்த 4 தேதியில முகூர்த்தம் இருக்கு, உங்களுக்கு எந்த தேதி வசதி? புரோகிதர் மாதிரி எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சார். 22ஆம் தேதி வச்சுக்கலாம் சார். 22ஆம் தேதி 2, 2, 4 ராசியா நம்பரோ? ஓகே, இந்த ஃபாரத்தை ஃபில்அப் பண்ணுங்க, ரெண்டு பேர் கையெழுத்து போடுங்க, 22ஆம் தேதி சாட்சியோட வாங்க. தாலி மேல் நம்பிக்கை இருக்கா? இருந்தா அத்தோட வாங்க. ஒரே வீட்டுக்குள்ள தாயும் பிள்ளையும் இப்படியா? நல்ல வேடிக்கையா தான் இருக்கு. எவ்வளவு நாளைக்குதாமா இப்படி இருக்க போறீங்க? என் காலம் முடியற மட்டும் அவனுக்கு இந்த வீட்டுல இடம் இல்லைன்னு என்னால சொல்ல முடியாது. ஆனா என் மனசுல நிச்சயமா அவனுக்கு இடம் கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கு. மூணாவது மாடி தான் இடம் கிடைச்சதா? ரொம்ப ரிஸ்காச்சே, குழந்தை மாடிப்படியில் உருண்டுட்டா? மார்க்கெட் எல்லாம் பக்கத்துலயே இருக்கு, பார்த்தேன். குழந்தைய பார்க்கணும் போல் தோணுச்சு, அதான் வந்த. நான் உன் புருஷன் பழனிக்கிட்ட சொல்ல மாட்டேன், குழந்தை சத்தியமா சொல்ல மாட்டேன். பொம்மை நான் தான் வாங்கிட்டு வந்தேன், இது பேட்டரியில் ஓடுற பொம்மை, சுவிட்ச் இங்க இருக்கு. வர ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம்ல. ரெண்டு கல்யாணத்தை பண்ணிட்டு முருகன் நம்ம ஒரு கல்யாணத்துக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறாரு. எனக்கு இது ரெண்டாவது கல்யாணம் இல்லையா, அதனாலயோ என்னமோ. ஆமா அர்ச்சனை தட்டுங்க. எனக்கு தெரியாது, உங்க கையில தானே கொடுத்தேன். அங்கேயே வச்சுட்டோம் போல் இருக்கு, இரு எடுத்துட்டு வந்துடுறேன். அனு சார் தான் மிஸ்டர் ராமநாதன், இப்பதான் அறிமுகம் ஆனாரு. வெரி இன்ட்ரெஸ்டிங் மேன். என் விசிறியா என் கச்சேரியை கேட்டிருக்காரா பாம்பே சண்மானந்த ஹால்ல. இவங்க தான் அனு, எனக்கு மனைவியாக போறவங்க. வணக்கம். வணக்கம். அர்ச்சனை தட்டுங்க. என்ன தட்டு கை மாறிடுச்சோன்னு பாக்கீங்களா? இந்த கோயில் ரொம்ப விசேஷம் சார், இங்க வந்தா போதும், நினைச்ச காரியம் நிறைவேறிடும். அதுதான் நாங்களும் வந்தோம். கல்யாணம் சீக்கிரம் ஆகட்டேண்ணா. அதான் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு சொன்னீங்களே. ஓ, அடுத்தாப்புல குழந்தை சீக்கிரம் பிறக்கட்டேண்ணா. மிஸ்டர் ராமநாதன், அனுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருந்தோம், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படியா? ஆமா. மிஸ்டர் பழனி, உங்க துணிச்சல் நான் ரொம்ப பாராட்டுறேன். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. உங்க ரெண்டு பேருடைய நல்வாழ்க்கைக்கு நான் நிச்சயம் ப்ரே பண்ணுவேன். வர்றேன் வானு போலாம்.
பயப்படாத நான் உன் பழைய புருஷன் மிஸ்டர் பண்ணி கிட்ட சொல்லிக்கவே இல்ல அவர் வேற யாரும் இல்ல என்னோட கணவர் தான் அவர் சொல்லவே இல்லையே அவர் சொல்லாம இருந்தா அது பெருந்தன்மை நான் சொல்லாம இருந்தா அது குற்றம் ஆயிடும் என் நெஞ்சு பாரத்தை இறக்கிட்ட உங்க தலையில வச்சிட்டேன் நம்ம முடிவில் ஏதாவது மாற்றம் உண்டான்னு தெரிஞ்சுட்டு போயிடுறேன் எஸ் பரணி தான் பேசுறேன் எந்த பிக்சர் மை ஃபேர் லேடியா கச்சேரியா நோ நோ அந்த டேட்டா கண்டிப்பா முடியாது சொன்ன கேளு காயத்ரி நீ லட்சம் ரூபாய் கொடுத்தா கூட 22ஆம் தேதி அன்னைக்கு நான் கச்சேரிக்கு ஒத்துக்க மாட்டேன் அன்னைக்கு என்னவா என்னவோ என்ன கம்பல் பண்ணாத பிளீஸ் 22ஆம் தேதி அன்னைக்கு என் கல்யாணம் போதுமா தேங்க்யூ பரணி குட் நைட் ஏன் எவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வரீங்க கேட்டேன் தினமும் இப்படியே நடந்துகிட்டு இருக்கு அப்படியே என்ன முக்கியமான வேலை இது என்ன எவ்வளவு கோலம் இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்காம இவ்வளவு போறதில்ல இதோ பாரு இந்த பால அப்படி தூக்கி போட்டு அப்படி சர்வ் பண்ணும் நீ சர்வ் பண்ண பாக்கலாம் அப்படி இல்ல நான் பண்றேன் பாரு ஹலோ குட் ஈவினிங் மிஸ்டர் ராமநாதன் குட் ஈவினிங் என்னது எங்களையே சுத்தி சுத்தி வர்றீங்க உலகமே உருண்டை தானே அதனாலயோ என்னமோ நான் கூட இந்த கிளப் அடிக்கடி வர்றதுண்டு எனக்காக நீங்க ஏன் நிறுத்திங்க சரி மிஸ்டர் பரணி நாம ஆர்கே மாடலாமே ஓகே லவ் ஆல் என்ன மிஸ்டர் பரணி வரப்போற மனைவிக்கு விளையாட கத்து கொடுக்கல ஆமா மனைவிய பந்தா நினைச்ச சில பேர் விளையாடுறாங்க வெறும் கைப்பந்தா இருக்கிற நிலைமை மாதிரி அவங்களும் பந்தை அடிக்க கத்துக்கிட்டுமே வெல் சார் ஆமா கல்யாண வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்க சிம்பிள் கல்யாணம் தானே ஆமா என்னைக்கு கல்யாணம் அதைத்தானே நான் ரகசியமா வச்சுக்கிட்டு இருக்கேன் ரகசியமா என்ன சார் அது முக்கியமா உங்களுக்கு தெரியக்கூடாதுதான் எனக்கு தெரியக்கூடாதா ஏன் மாஜி கணவங்கிட்டே அந்த ரகசியத்தை சொல்ல முடியுமா குட் ஷாட் அம்மாடி நான் போயிட்டு வரேன் பால் பொறை ஊத்தியாச்சு இன்னொரு வாட்டி ஊத்திடாத அப்புறம் தயிர் குளிச்சு வழியும் காலையில வந்துடுறேன் என்ன இதெல்லாம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க அனுங்கிறது இங்க யாருங்க லாயர்ஸ் காலனி வைகை பிளாக் இதுதானுங்களே வையப்பா ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலு சேலை நாலு கூட பழம் அத்தோட இந்த லெட்டரையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு சொன்னாரு ஐயா வணக்கம் இவன் யாரு ஐயாங்கிறா படிமா நானும் கேட்டேன் அனு நாலு கோடை பழங்கள் நாலு புது புடவைகள் என்ற நமது 4வது ஆண்டு திருமண நாள் உறவுகள் மறித்தாலும் நினைவுகள் மறிப்பதில்லை எனது எளிய பரிசுகளை ஏற்றுக்கொள்ள மறுக்காதே இப்படிக்கு ராமநாதன்
வெறும் ராமநாதன் நான் போட்டிருக்கு. கல்லூரி மங்கர் ராமநாதன் போடல. இந்தானோ கேக் எடுத்துக்கோ. இன்னைக்கு என்னுடைய வெட்டிங் அனிவர்சரி, மூணாவது வருஷம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தினமும் புருஷனோட சண்டை போட்டாலும் வெட்டிங் அனிவர்சரி மட்டும் நான் விட்டுக்கிறது இல்லை. அனு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மிஸ்டர் ராமநாதன் கேக் கொடுத்தேன், வேண்டாம்ட்டார். இன்னைக்கு பூரா அவர் பட்னியா, ஒண்ணுமே சாப்பிட மாட்டாரா? ஏ, இன்னைக்கு அவருடைய மாமனார் இறந்த நாளாமே. அதான் உங்க அப்பா. கல்யாண விஷயம் அண்ணு சொன்னது இல்லையா, அதான் ஜாங்கிரி செய்து வச்சிருக்கு. நானே கஷ்டப்பட்டு சுத்தினது, அண்ணு நிறைய பாக்கி வச்சிருக்கு, வேஸ்ட் பண்ண வேண்டாம். பரவாயில்ல, போதும். என் கல்யாண விஷயத்துல புதுசா ஒரு குழப்பம். ஆறு குழப்பம் செய்யறது இல்ல, நானே தான் குழப்பிக்கிறேன். எனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிற பரணி, இப்ப திருந்தி வாழ நினைக்கிற என் கணவர், இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நான் இதானோ பிரச்சனம். ஆமா, எந்த முடிவும் எடுக்க முடியாதபடி நான் திண்டாடிக்கிட்டு இருக்கேன். என் மேல உங்களுக்கு எப்பவுமே அக்கறை உண்டு, அதனால கேக்குறேன், உங்க ஆலோசனை எனக்கு வேணும். அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் இதை பத்தி நான் பேச முடியாது, ஏன்னா அவங்க சம்பந்தப்பட்டவங்க. நீங்க மூணாவது மனுஷன், உங்களால தான் சரியான முடிவை சொல்ல முடியும். என்ன சத்தம்? என் ஜூனியர் சிரிக்கிறான். எடா, எந்த வேணும்? ஏதோ சொல்லணும் நினைக்கிறான். எடா ஜூனியர், நீ இப்ப சிரிச்சதுக்கு? அவங்க பிரச்சனை ரொம்ப சிம்பிள், அத நான் தீர்ந்து வைக்கிறேன். அது எப்படி? கணவன் காதலன் இவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டேன், இவங்க என்ன கல்யாணம் பண்ணிட்டுமே. எடா, why not? I love her. ஏன் சிரிக்கிறாங்க? நான் உங்களை ஆத்மாவுமா லவ் பண்றேன், இதையும் பூரமா நேசிக்கிறேன். எடா, உனக்கு ஆத்மாவும் இல்ல, இதயமும் இல்ல, இப்ப புத்தியும் இல்ல, குழப்பாத. அனு ஏற்கனவே ரொம்ப குழம்பி போயிருக்கு, ஒரு பக்கம் காதலன், ஒரு பக்கம் புருஷன். என்ன பக்கம்? ஜூனியர், ஜூனியர், ஜூனியர். எஸ் பாஸ். இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்? திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்? இழகிய பெண்மை இருவர் கைபொம்மை ஏனின்னும் நீயும் ஏங்குகின்றாய்? இழகிய பெண்மை இருவர் கைபொம்மை ஏனின்னும் நீயும் ஏங்குகின்றாய்? கரையினில் ஆடும் நாணலேனி, கரையினில் ஆடும் நாணலேனி, நதியிடம் சொந்தம் தேடுகின்றாய். சிற்பம் ஒன்று சிரிக்க கண்டு ரப்பர் பொம்மை ஏக்கம் கொண்டு காதல் கீதல் செய்யக்கூடாது. சின்ன பையன் வயசும் கொஞ்சம், பொம்மைக்கென்ன மனசா பஞ்சம், ஒட்டி பார்த்தால் ஒன்றாய் சேராதோ? ஜூனியர், ஜூனியர், ஜூனியர். இருமனம் கொண்டு திருமண வாழ்வில் இடையில் நீ ஏன் மயங்குகிறாய்? ஜூனியர்,
கடற்கரை ராகம் இதுதான் காதலடா அடுத்தவர் ராகம் அதை நீ பாடுதல் பாவமடா கடற்கரை ராகம் இதுதான் காதலடா அடுத்தவர் ராகம் அதை நீ பாடுதல் பாவமடா வயலுக்கு தேவை மேகம் என்பாய் அவளது தேவை அறிவாயோ வயலுக்கு தேவை மேகம் என்பாய் அவளது தேவை அறிவாயோ நீரை கண்டு தாகம் கொண்டு பாவம் தெய்வம் பார்க்க கூடாது No, it's bad. But I am mad. ஆவப்பட்ட ஜென்மம் வந்து ஊமை கேள்வி கேட்கும் போது ஆசை மோசம் செய்ய கூடாது ஜூனியர் 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 திருமணம் கொண்ட திருமண வாழ்வி இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய் சித்திரை மாதம் மழையை தேடி வாடுகின்றாய் மார்கழி மாதம் வெயிலை தேடி ஓடுகின்றாய் Boss, love has no season or even reason. Shut up. சித்திரை மாதம் மழையை தேடி வாடுகின்றாய் மார்கழி மாதம் வெயிலை தேடி ஓடுகின்றாய் உதயத்தை காண மேற்கு நோக்கி ஒவ்வொரு நாளும் ஏங்குகின்றாய் உதயத்தை காண மேற்கு நோக்கி ஒவ்வொரு நாளும் ஏங்குகின்றாய் அடைஞ்சவனுக்கு ஐப்பசி மாசம் ஏமாந்தாலும் ஏப்ரல் மாசம் அடியேன் முடிவை சொல்லக்கூடாது It's highly idiotic. No, boss. Only romantic. கொஞ்சம் பொம்மை பாடுது பாட்டு குழம்பிய நெஞ்சம் சிரிக்குது கேட்டு முடிவை சொல்லி சிரிக்க கூடாதோ முடிவை சொல்லி சிரிக்க கூடாதோ இருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய் நீ எப்படி பாரிஸ் பிரபுணியன் நினைப்பு நீங்களும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க என் நீ கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டீங்க Shut up. என் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கலைனாலும் கொஞ்ச நேரம் மனசுக்கு அமைதி கிடைச்சது உங்க ஜூனியர்னால ரொம்ப நன்றி வரேன் ஜூனியர் தேங்க்யூ சார் சார் வாராஜாத்தீவா நீங்க கேட்ட ஃபைல்ஸ் எல்லாம் இதுல இருக்கு ஓகே எல்லாத்தையும் கேளுத்து போட்டு நாளைக்கு ஆபீஸ் கொண்டு வந்துடுறேன் சார் இவங்க இவங்க தான் எங்க அம்மா உங்க அம்மாவா வணக்கம்மா என்ன அப்படி பாக்குற பதிலுக்கு கும்பிடாம போறாங்களே என்ன அவங்க அப்படிதான் நான் வரேன் சார் ஒரு நிமிஷம் Ah.
நீ நினைக்கிறதெல்லாம் சரிதான். ஆனா வீட்டுல என்ன வேலைக்காரியா பாத்திருப்பேன். ஆமாம்மா, மருமக கிட்டே வேலைக்காரியா இருக்கேன். என் பையன் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் இப்படி பரிகாரம் தேடிக்கிறேன். ஆனவுக்கு நான் யாருன்னு தெரியாது. அது தெரிஞ்சிட்டா அப்புறம் வீட்டுக்குள்ளே அனுமதிக்க மாட்டா. என்னை காட்டி கொடுத்துடாதம்மா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீ ஏன் அழுற? ஏம்மா? இந்த மாதிரி ஒரு மாமியார் இருக்க முடியுமான்னு நினைச்சு பார்த்தேன். சத்தியமானு கிட்ட சொல்ல மாட்டேன், நம்புறேன். சரிம்மா. என்ன பர்ணி, நீங்க அமெரிக்கா அரசாங்கம் அழைப்பு அனுப்பிருக்கு, இந்த மாதிரி சான்ஸ் யாராவது வேண்டாம் பாங்களா? இல்ல காயத்ரி, நான் போல. நீங்களாவது சொல்லுங்க டாலி. ஆமா பரணி, இது பெரிய ஆனர் இல்லையா? நீங்க வெளிநாட்டுக்கு போனா போகும் போதும் திரும்பி வரும்போதும் ஐயோ ஏர்போர்ட்டே அமக்களை படுத்திருவேன். எவ்வளவு த்ரில்லிங்கா இருக்கும் காயத்ரி. அதோட பெரிய த்ரில் இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கு எனக்கு. அது என்னது சொல்றேன். ஓகே ஓகே. என்னனு என்னமோ எழுதி எழுதி கிடைக்கிற லவ் லெட்டரா? நாளைக்கு தேதி 22. ஆமா, நாளைக்கு உன் பதிவு திருமணம் இல்ல? சோ, மவுண்ட் ரோட் பூரா தண்டோரா போட்டுட்டு வந்துடுறேன். கல்யாணத்துக்கு லீவ் கேட்கணும். லீவ் லெட்டர் எப்படி எழுதுறதுன்னே தெரியல. சாரி அனு, நான் மறந்தே போயிட்டேன். இதோ பாரு, அந்த ஆளுக்கு இந்த விஷயம் தெரியவே வேண்டாம். உடம்பு சரியில்லை, நீ லீவ் லெட்டர் எழுதி என் கையில கொடு. நாளை தேதியை போட்டு நானே சேர்த்துறேன். Come in. கான்ட்ராக்ட் ஃபைல்ல அப்போ பார்த்து அனுப்பிட்டேன். இல்ல, கான்ட்ராக்ட் ஃபைல்ல இந்த கவர் இருந்தது. இதை உனக்காகத்தான் அனுப்பிச்சேன். இதுல வேற ஒண்ணும் இல்ல, பேங்க் பாஸ் புக். மாசம் மாசம் நம்ம குழந்தை பேர்ல பணம் போட்டுக்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு சேர வேண்டிய ஜீவனாம்ச பணத்தை பறிச்சுக்கிட்டே இல்லையா? சரி சரி, பழசெல்லாம் எதுக்கு? இது உன்னுடைய தான், எடுத்துக்கா. நான் பழைய ராமநாதன் இல்ல, அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். தடைய மீறி நான் இந்த ரூம்குள்ள வந்துட்டேன். நான் செஞ்ச தவறுக்கெல்லாம் பரிகாரத்தை ஆரம்பிச்சிருக்கேன். ஆண்டவனோட அருள் எனக்கு வேணும். அனுவோட மறுபடியும் வாழ நினைக்கிறேன். அதுக்காக அனுவன்கிறான்னு போமா இங்க கல்யாணத்துக்கு டைம் ஆகல போங்க சார் போய் கூட்டிட்டு வாங்க போய் பண்றோங்க சார் முக்கு வேற போய் பார்த்தாச்சு ஆளே காணல அனு எங்க போயிருக்கும் ஏன்னு மறல குறிச்சு வச்ச நேரத்துல கல்யாணம் கழிக்க வேண்டாமா 12 மணி ஆனா ராகு அலப் இத 11 முக்கால் ஆச்சு கல்யாணம் சார் தமாஷியா ராஜாத்தி வீட்டுக்கு போயிட்டு அவளோட வரேன்னு சொல்லியிருந்தா அங்க டிலே என்னவோ ராஜாத்தியா ராஜாத்தி எதுலயும் டிலே சவம் போயிட்டு வேற மரணம். காசு பார்க்காம டாக்ஸில போயிட்டு வாங்கோ.
வரணும்ல இல்லீங்களே நீங்க தம்பதியா வர போறீங்கன்னு ஆரத்தி கரைச்சிட்டு இருக்கேன் ஐயோ அம்மா எங்க போயிட்டாங்க கல்யாண ரெஜிஸ்டர் ஆபீஸ் சொன்னேன் எனக்கும் தன்மானம் இருக்குங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும் மௌனமாவே இருந்த சித்திரவதை பண்ணாத சே சம்திங் ஏன் வரல ஹலோ மிஸ்டர் பரணி ஹலோ இப்பதான் வரீங்களா அனுவும் உடம்பு சரியில்லை லீவ் லெட்டர் பார்த்த வந்து பார்த்தா என்ன பயங்கரமான ஜுரம் தெரியுமா 103 104 டாக்டர் ஆ வந்து பார்த்தாச்சு இது 103 டிகிரி இருக்கு குறையவே இல்ல ஏ வக்காரங்களே இது வந்துட்டேன் ரொம்ப கடுமையா பேசிட்டல்ல என்ன மன்னிச்சிரணும் ஹெட் ஆபீஸ்க்கு ட்ரங்க் கால் போட்டாச்சு அர்ஜென்ட் லெட்டர்லாம் டிஸ்பேட்ச் பண்ணியாச்சு கேஷ் க்ளோஸ் பண்ணியாச்சு என்னட்ட 5 மணிக்கு மேல தான் ஆபீஸ்ல இருந்து புறப்பட்டது அது அனுக்கு ஆரஞ்சு சாத்து குடி இது எங்க வைக்கட்டும் கண்டாய்
கனியை கண்டாள் கல்லும் நின்று மெல்ல மெல்ல கனியும் என்னை கண்டாள் கதை எழுதி பழகிவிட்டாள் முடிக்க மட்டும் தெரியவில்லை அங்கும் இங்கும் பாதை உண்டு இன்று நீ எந்த பக்கம் சொந்தம் என்று பூவை பூஜை செய்வாள் அவள் எழுதும் கவிதைகளை விதி புகுந்தே திருத்திதம்மா அவள் எழுதும் கவிதைகளை விதி புகுந்தே திருத்திதம்மா அங்கும் இங்கும் பாதை உண்டு இன்று நீ எந்த பக்கம் ஞாயிறுண்டு எங்கள் உண்டு எந்த நாளும் நாடு என்ன அது ஏன் இப்படி ஓடி வந்தது எந்த பக்கம்னு தவிச்சுக்கிட்டு இருந்த எனக்கு சரியான பாதை புரிஞ்சு போச்சு அதான் இங்க ஓடி வந்தேன் அனு என்ன சொல்லுது அவங்க ரெண்டு பேர்ல யாருன்னு தவிச்சுக்கிட்டு இருக்காமே என் மேல அக்கறை உள்ளவரையே கல்யாணம் பண்ணிக்கிறத முடிவு பண்ணிட்டேன் அது உங்களை தவிர வேற யாரா இருக்க முடியும் எடா ஜூனியர் புத்தி இல்லாத முண்டம் கேட்டோடா ஆத்மார்த்த ஸ்நேகம் என்னும் விஜயிக்கும் ஜானி அது சொந்தம் ஒன்று பந்தம் ஒன்று பிள்ளை உள்ள பிள்ளை ஒன்று நடுவில் ஊஞ்சல் ஒன்று தொடர் கதையோ பழங்கதையோ விடு கதையோ எது இன்று அங்கும் இங்கும் பாதை உண்டு இன்று நீ எந்த பக்கம் ஞாயிறு எழுதிட்டு கேப்சல் இருக்குல்ல மூணு மணிக்கு ஒரு தடவை கேப்சல் கொடுக்கணும் மறக்காம கொடுக்கணும் பக்கத்துல இருக்கணும் உங்க புருஷன் யாரு இவருதான் சார் டோன்ட் வரி சார் காலையில் எல்லாம் சரியா போயிடும் வேணும்னு ஃபோன் பண்ணுங்க வர அப்போ நான் போயிட்டு வரேன் குட் நைட் ஹலோ காயத்ரியா வரணே வெளிநாட்டு டூர் ப்ரோக்ராம்னு சொல்லியிருந்தியா எனக்கு சம்மதம் ஏற்பாடெல்லாம் நீ பண்ணிக்கலாம் ஓகே என்னம்மா ஏன் எழுந்திருக்கவே இல்லை படியில் வச்ச பால் பாக்கெட் கூட அப்படியே இருக்கு நேற்றுக்கு ஏதோ ஆத்திரமா பேசிட்டேன் அதுக்காகவா இல்ல ஐயா ராத்திரி பூரா ஒரே ஜுரம் ஜுரமா எழுந்திருக்கவே இல்லை ஐயோ இப்ப எப்படி இருக்கு டாக்டர் கூட்டிட்டு வரட்டுமா சமயத்துக்கு நான் இல்லாம போயிட்டேன் பத்தியா ஒருத்தருக்கு நாலு பேரை என்ன கவனிச்சுக்கிட்டாங்க நாலு பேரா என் புருஷனே வந்திருந்தாரு என் புருஷனா அவன் இங்க வந்தா இன்னும் போல இங்கதான் இருக்காரு சரி சரி அம்மடி நான் முதல்ல போய் காபி போட்டேன்
புறப்படுறேன். இன்றைக்கு நீ ஆஃபீஸ்க்கு வர வேண்டாம். நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. வேற ஏதாவது வேணுமா? காஃபி சாப்பிட்டுட்டு போங்களே. பரவாயில்ல. ஆயா கூட வந்தாச்சு. வேண்டாம் பரவாயில்ல. நீ எதிர்க்க வேண்டாம் படுத்துக்கோ. நான் வரேன். ஆயா ஆயா என்னம்மா அவர் பர்ஸ் மறந்துட்டு விட்டுட்டு போயிட்டாரு யாரு அவர்தான் சரி சரி கீழே போயிட்டு பாரு கொடுத்துட்டு வந்துடுறேன் என்ன மாசம் மாசம் நிக்கிற சீக்கிரம் போ ஏற்பாடு காயத்ரி மிஸ்டர் பரணி எங்க தங்கியிருக்காரு தெரியுமா ஓ தெரியுமே நம்பர் 2 சிஐடி காலனி மயிலாப்பூர் என் வீடுதான் காயத்ரி அவர்கள் கொடுத்த விருந்தே ரொம்ப பிரமாதம் இந்த சின்ன வயசுல இந்த கொஞ்ச இடம் இருந்திருந்தா இன்னொரு ஜாங்கிரி உள்ள தள்ளிருப்பேன் நான் 5 ஜாங்கிரி சாப்பிட்டேன் நீங்க எவ்வளவு சாப்பிட்டீங்க
விருந்த பத்தியே பேசிட்டு இருக்காத முக்கிய விருந்தாளிய பத்தி பேசு மிஸ்டர் பரணி அமெரிக்கா போறார் அமெரிக்கா தானே மிஸ்டர் பரணியோட புகழ் இந்த பரணி பூரா பரவ போகுது பரணி பரணி எப்படி எடா மேல மேல எடா மேல பேசின்னு சொன்னது ஏன்டா அவளை தான மனப்பாடம் பண்ணிருக்கேன் சொல்லிக்காம வீட்டை காலி பண்ணிட்டு வந்துட்டீங்க ஆனா சொல்லிக்காம வெளிநாடு போக முடியாது என் வாழ்த்துக்கள் Thank you காயத்ரி உங்க ஏற்பாடுல ரொம்ப பிரமாதம் Thank you இந்த வீட்ல அடுத்த ஃபங்ஷன் கல்யாணம் தான் நினைக்கிறேன் ஆமா எங்க அப்பாவுக்கு 60 ஆம் கல்யாணம் ஏன் உங்க கல்யாணம் இன்னும் கல்யாணம் பண்ணிக்க எனக்கு அவகாசமே இருக்குது இல்ல தகுந்த மாப்பிள்ள கிடைச்சா சொன்னாலே ஒத்துக்கேன் அந்த தகுந்த மாப்பிள்ள நிச்சயமா நீங்க இல்ல அதுவே பிரணியா இருந்தா மிஸ்டர் ராமநாதன் Why don't you take a cold drink? No, thanks.
மனைவிக்குள்ள
தீர்க்க முடியாத குழப்பம் ஏற்படுறதுக்கு காரணமே தன்மால பிரச்சனை தான். நான் அதெல்லாம் பார்க்கறதே இல்ல தெரியுமோ? நான் தப்பு செஞ்சா நான் காலைல விழுந்துடுவேன், அவர் தப்பு செஞ்சா அவர் காலைல விழுந்துடுவா. பினிஷ். ஸ்வீட் ரொம்ப பிரமாதமா இருக்கு. யார் செஞ்சது? நீயா? நான் செஞ்சேனா? எல்லாம் ஏ ஆயா செஞ்சதுதான். நல்ல புருஷன் கிடைக்க புண்ணியம் செஞ்சிருக்கணுமோ என்னமோ, நல்ல வேலைக்காரி கிடைக்க பெண்கள் நிச்சயமா புண்ணியம் செஞ்சிருக்கணும். அந்த புண்ணியம் நான் செஞ்சிருக்கேம்மா. இதோ பேர் லீலாவதி. வணக்கம். கொஞ்சம் இரு. காலையில 6 மணிக்கு வந்தா சாயந்திரம் 6 மணிக்கு தான் போறா. தான் உடம்ப செருப்பா தச்சு போடுறா எனக்காக தெரியுமா? அவ உழைப்புக்கு கேவலம் நான் பணத்தை கொடுத்து தான் நன்றி சொல்லிட்டு இருக்கேன். இன்னொன்னு தெரியுமா? 8 ரூபாய் தரேன்னு நீ கூப்பிட்டு பாரு, வரமாட்டான். ஏக பத்தினி மாதிரி அவ எனக்கு மட்டும்தான் வேலைக்காரி. வேலைக்காரி இல்லடி, அறிவு கெட்டவள வேலைக்காரி இல்ல. நீ படங்க பத்தி தெய்வம் மாமியா. மாமியாரா? மிஸ்டர் ராமநாதனுடைய அம்மா இவங்கதான். இப்படி ஒரு மாமியார் கிடைக்கதான் புண்ணியம் செஞ்சிருக்கணும். நீ செஞ்சிருக்க இல்லாட்டி கிடைப்பான்ல இப்படி. எனங்க எனக்கு ஒரு நிமிஷம் ரகசியத்தை காப்பாத்தணும்னு தான் நினைச்சேன். ஆனா பழுதி அடக்க முடியல. வளரிட்டேன். இந்த ஒரு தடவை மட்டும் என்ன மன்னிச்சிடுங்க. அது நாளைக்கு ஆபீஸ்ல பாக்கறேன். எங்க போற? வீட்டுக்கு போறேன். பதில் சொல்லிட்டு போ. பிளான் பண்ணித்தான் அப்படி பண்ணிருக்கியா? பண்ணிருக்கீங்களா? நீ பரிகாரம் தேடிக்கிட்ட சரி, நீங்க பரிகாரம் தேடிக்கிட்டீங்க சரி, நான் அப்படி பரிகாரம் தேடிக்கிறது சொல்லு. சொல்லுங்க என்னெல்லாம் எவிருக்கேன், இப்படி எல்லாம் வேலை வாங்கியிருக்கேன். என்ன மட்டும் குடும்பக்காரியாக்கிட்டியே, இது நியாயமா ஆயா? நியாயமா அத்தே? உங்க நல்ல மனசை நினைச்சு பாக்குறேன். இந்த நேரத்திலையும் ஒரு துளி கண்ணீர் கூட விடாத என் கல்லு மனசை நினைச்சு பாக்குறேன். கல்லு மனசு இல்லம்மா, அது காய்ச்சி போன மனசு. எனக்கு தெரியும். அத்த கொஞ்சம் இருங்க. அம்மாடி அத்த, என் பரிகாரத்துக்கு வழியும் புரிஞ்சு போச்சு, அதே நேரத்துல என் பிரச்சனைக்கு முடிவும் விளங்கி போச்சு. என்ன முடிவுன்னு சொல்றேம்மா, நாளைக்கு நீங்களாவே தெரிஞ்சுக்குவீங்க. என்ன ராஜாத்தி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்ல. ஏன் மனசு சரியில்லையா? வாயேன், எங்க அம்மாவை பார்த்துட்டு வரலாம். ஓ மாமியார பார்த்தா உனக்கும் மனசு காரதலா இருக்குமே. ஆமா, பெரிய மாமியார். போயா, எப்படிப்பட்ட மாமியார சந்திச்சுட்டு வந்திருக்கேன். ஏன் கிட்ட உங்க அம்மா பிரதாபம் ஒண்ணு வேண்டாம். எங்க அம்மாவை இன்சல்ட் பண்ற நீ? எனக்கு சண்டை போடுற மூடும் இப்ப இல்ல. யாரது? வா மானு, உள்ள வா. ஆரத்தி எடுக்க மாட்டீங்களா? என்னம்மா சொல்ற? மருமகளா முத முதல வீட்டுக்கு வந்திருக்கேன், அதுவும் நிரந்தரமா இந்த வீட்லயே தங்கணுங்கிற முடிவோட வந்திருக்கேன். பேர் என்ன பிடிங்க அத்தை? பூஜை ரூம் எங்க இருக்கு? நல்லா யோசனை பண்ணி தான் வந்திருக்கியா? ஆமா அத்தை, என்னோட சலனத்துக்கெல்லாம் முடிவு கட்டிட்டேன். இப்ப ரொம்ப தெளிவா இருக்கேன். உங்க பிள்ளையோடவே மறுபடியும் வாழ போறேன்.
இனிமே காலம் பூரா நான் தான் உங்களுக்கு பணிவிட செய்ய போறேன். வீடு ரொம்ப வசதியா இருக்கும் போல இருக்கு. அவரோட ரூம் எங்க இருக்கதே? ஆபீஸ் இல்லையா அம்மா இன்னைக்கு? நான் வேலைக்கு போக வேண்டாம்னு அவர் நினைச்சா நான் வேலைய கூட விட்டுறதே. ஒரு பாற வண்டி வச்சு மத்த சாமான் எல்லாம் சாயந்திரமா எடுத்துட்டு வந்தறேன். குழந்தைக்கு தூளி எங்க கட்டலாம்? அடடே இங்க கூட ஒரு வாசல் இருக்கா? மாடிப்படி மேல என்ன வாடகை கூட்டிருக்கீங்களா? அவ நிஜமாவே திருந்துட்டான் நம்பறியா நீ? ஆமாத்தே உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லையா? எனக்கு என் புள்ள மேல அசாத்திய நம்பிக்கை இருக்கு. அவனால திருந்தவே முடியாது. கொஞ்சம் இரு. உனக்கு ஹிந்தி தெரியல? இத படிச்சு பாரு. இந்த லெட்டர் வந்து 10 நாள் இருக்கும். ரொம்ப நாளைக்கு மிந்தி கூட இதே மாதிரி ஹிந்தில ஒரு லெட்டர் வந்தது. என் பிள்ளைக்கு வாழ்க்கைப்பட இருந்தவ தான் அன்னைக்கு அதை படிச்சு அர்த்தம் சொன்னான். என் பிள்ளையோட வாழ் வந்திருக்கே இன்னைக்கு இதை படிச்சு நீ அர்த்தம் சொல்லு. அது என்ன வாயிருக்குன்னு புரிஞ்சு போச்சம்மா. அவன் செஞ்ச பாவம் லெட்டரா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். குழந்தை எப்படிமா? माफ कीजिए ये रामनाथ जी का घर है? आप कौन है? मैं ये रामनाथ जी की धर्म पत्नी. धर्म पत्नी आरती एड़क माटीलानु इप्पो यार केड़करदु नी ये सोल्लु. மனசுக்கு நிம்மதி வேணா கிடைக்கலாம், பிரச்சனைக்கு வழி கிடைக்காது. கடவுளும் புத்திசாலிக்கு தான் உதவி செய்வாரே தவிர முட்டாளுக்கு இல்ல. நினைச்சு பாரு, எல்லாமே கூடி வரும்போது உன்னை எது தடுத்தது? அந்த பாவி அதான் என் புள்ள, அவன் கட்டின தாலி தானே. இது ஒண்ணும் பெரிய சுமை இல்லை. கழுத்திலேயே கடந்துட்டு போட்டோன்னு சொன்னியே, உண்மையிலேயே இது எவ்வளவு பெரிய சுமையா இருந்திருக்கு பாத்தியா? உன்னை வாழவே விட மாட்டேங்குதே. தாலியை பத்தி தப்பா சொல்லல, அதுக்கு ஒரு பாக்கியம் உண்டு. எப்போ? விவாகரத்துக்கு அப்புறமுமா? அர்த்தம் இருக்காதுல்ல. சம்பிரதாயத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவள்னா சட்டம் கொடுத்த விவாகரத்தை நீ ஏத்துட்டு இருக்க கூடாது. சட்டத்தோட உதவினால சுதந்திரம் அனுப்புறோம், எதுக்கு இந்த தாலி? காலம் பூரா உனக்காகவே காத்துட்டு இருந்தானே பரணி, அவங்கிட்ட போ, கால் விடு, நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கோ. நீ நல்லா வாழணும், சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறா. இந்த சந்தர்ப்பத்தையும் நழுவ விட்ட அப்புறம் என் மூஞ்சிலே முடிக்காது. ஏன்னா எனக்கு என் புள்ள மாதிரி அயோக்கியமே பிடிக்காது, உன்ன மாதிரி முட்டாளையும் பிடிக்காது. Thank you.
காயத்ரி, மிஸ்டர் ராமநாதன் தேங்க்ஸ் சொல்லம்மா. ஆமாப்பா, இவர் இல்ல நாங்க நிச்சயதார்த்தம் நடந்திருக்குமா? அப்பா, இப்ப இருக்க உத்தியோகம் போயிட்டாலும் அவர் கைவசம் இன்னொரு தொழில் இருக்கு. நாச்சு மேக்கி பச்சு பார். ஆமா, வெளிநாட்டுக்காரங்க செலவுல உங்க ஹனிமூன் எப்படி எல்லாருக்கும் கிடைக்குமா? அனு, என் வாழ்த்துக்கள். உன் கணவரோட நீ நிம்மதியா வாழணும், அதுக்காக தான் இந்த கல்யாணமே. வெரி குட், தேங்க்யூ பரணி. வாயா, கார்ல டிராப் பண்ற. எந்த பக்கம்? எந்த பக்கம் போகணுங்கிறதுல இனி எந்த விதமான குழப்பமும் இல்ல. ஆனா ஒரு சந்தேகம். கேள. நல்லவரா மாறிட்ட மாதிரியே என்கிட்ட நடிச்சீங்களே, அது ஏன்? சிம்பிள், நீ பரணிய கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அதுக்காகத்தான். கடைசியில எப்படி கட் பண்ணிட்ட பாத்தியா? அதென்ன அவ்வளவு நல்ல எண்ணம்? நான் அனுபவிச்ச பொருளை இன்னொருத்த அனுபவிக்கலாமா? உனக்குத்தான் தெரியுமே எனக்கு காக்கா கடி பிடிக்காது. உங்க வாழ்க்கை லட்சங்கள் எல்லாம் நிறைவேறிச்சா? இன்னும் ஒரே ஒரு ஆசை இருக்கு, நீ கதறி கதறி கண்ணீர் விடதே நான் பார்க்கணும். இந்த நேரத்திலையும் நீ கண்ணீர் விட மாட்டியா? அதுல நிச்சயமா உங்களுக்கு தோல்விதான். வாட் எ சாடிஸ்ட். மிஸ்டர் ராமநாதன், நீங்க நல்லா இருக்கணும். வந்திருக்கிற பொண்ணையாவது வாழ்வீங்க. வேலையை ராஜினாமா பண்ணிட்டு திருவனந்தபுரம் போகணுமா? அங்கேயும் ஒரு வேலை தேடிட்டு தானே போறேன். அல்ல, அதான் தேவையான்னு கேட்டது. எனக்கு என்ன தேவைன்னு எனக்கே புரியல. இந்த சாமான்லாம் பேக் பண்ணி ஞான் பார்சல் வேனில் போட்டு அனுப்பிச்சு விடுறேன், அது என் டியூட்டி. அனுவுக்கு பிரயாணம் பண்ணும்போது பாரம் இருக்கக்கூடாது. பாரத்தை தான் இறக்கி வச்சுட்டேனே. வாடா, வா வாடா. இது ஏண்டா விடாப்பிடியே பிடிச்சிட்டு இருக்க? இது நமக்கு சொந்தம் இல்லடா ஜானி. ஓ, இதை மட்டும் மறந்துடாம காயத்ரி வீட்டுக்கு அனுப்பிடுங்க. காயத்ரி வீட்டுக்கா? ஆமா, இந்த குதிரை பரணியோடது, அவங்க குழந்தைக்கு உபயோகமா இருக்கும். ஹலோ ஜூனியர், நான் ஊருக்கு போயிட்டு வரேன். என்ன என்ன பேச மாட்டேங்கிற, கோபமா? ஆமா, என்ன இன்னும் லவ் பண்ற? எஸ், ஐ லவ் யூ. நான் உங்களை நேசிக்கிறேன். என் காதலுக்கு வெற்றி கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் நான் அதை பூர்வமா நேசிக்கிறேன். நம்மால அடைய முடியலங்கிறதுக்காக ஆண்டவனை நேசிக்காமல் அன்பறோம். என்ன பாக்குறீங்க? நான் பொம்மை வழியாய் தேவரே என் காதலை வெளிப்படுத்தினா அது கண்டிப்பா நிறைவேற போறது இல்லைங்கிற நிலையில தான் அது நேருக்கு நேரம் வெளிப்படுத்துற முடிவுக்கு நான் வந்தது. இதை முன்பே நான் சொல்லியிருந்தா என்னோட மதிப்பை நான் இழந்திருக்கும். இப்பவும் சொல்லலைன்னா அந்த காதலுக்கே மதிப்பு போயிடும். நான் காதலிச்சது முட்டாள்தரம்னு தோணியால் அனுசரிச்சிடுங்கோ, தப்புன்னு தோணியால் மன்னிச்சிடுங்கோ, இதெல்லாம் வெறும் ஒரு கனவுன்னு தோணியால் மறந்துடுங்கோ. ஜானி, உங்க அன்புக்கு என்னால பதில் சொல்ல முடியல. செஞ்ச உதவிகளுக்கு நன்றி சொல்ல தெரியல. உங்க ஆசைக்கு ஜானி, இதுவரைக்கும் எந்த விஷயத்துக்குமே வாய்விட்டு அழாதானுவே, இப்ப அழ வச்சிருங்க போல இருக்க. அனுவ போல இத்தனை தைரியம் உள்ள ஸ்திரீயை நான் இதேவரை பார்த்ததில்லை. நான் காரணம், அனுவ கரையண்டா, அழ வேண்டாம். காதல் நிறைவு கொடுக்கிற சந்தோஷத்தை விட காதல் நினைவு கொடுக்கிற சந்தோஷம் இந்த ஜானிக்கு போதும். அனு, அனு, இட்ஸ் ஆல் ரைட். சில ஆளுகளுக்கு இந்த கல்யாண பாக்கியம் எப்பவும் சரி இருக்காது. அதுல நீங்களும் நானும்
டாப்ஸ். நானம்மா. அப்படி சிரிச்சே மாய்ப்பிடுதா. சரி, கல்யாணம் வேண்டாம். என் அம்மாவை விட்டுட்டு ஊருக்கு போறீங்களே. அட்லீஸ்ட் கண்ணத்துல ஒண்ணு கொடுக்க கூடாதா? ஜூனியர். நல்ல இடமா பிடிச்சு வச்சிருக்கேன். குழந்தைய படுக்க வச்சு உறங்குறேன். பால், பிஸ்கட், பழம், பாட்டில வெள்ளம் எல்லாம் இருக்கு. வாய்க்கிறதுக்கு கல்கி, கலமகள், குமுதம் அதுவும் வாங்கி வச்சிருக்கேன். அதல்லாத அனுக்கு என்னங்க வேணும்? திருவனந்தபுரம் போன உடனே இந்த அட்ரஸ்க்கு போகணும். இங்க மாதவன் நாயர்னு ஒரு ஆள் இருக்கு, நல்ல மனுஷன். நீங்க வேண்டிய உதவி எல்லாம் செய்யும். நான் முன்பே எழுத்தாயிச்சு. ஐ சென்ட் எ லெட்டர். எப்போ எல்லாருக்கும் உதவுற மாதிரி உங்களால எப்படி முடியுது? சிக்னல் ஏறிடுமா? அனுகிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் கேட்கலாமா? என்னது ஜானி? அனுக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த ஜானியை நினைச்சு பார்க்கணும். நினைக்குமா? ஜானி என்னால் எப்படி மறக்க முடியும்? அது நான் வரப்பேன். எந்த குழந்தை காணுமே பாத்தீங்களா? பார்க்கவேமா. குழந்தை வெளிக்கு போயிட்டா அனுப்பி விட்டேன். அத்தே, ஆயா ஆயாவா தான் வந்திருக்கேன். என் புள்ளை, வீடு, பணம், சொத்து எதுவுமே தேவையில்லைன்னு உதறி எரிஞ்சிட்டேன். உன் கூடவே இருக்கணும்னு வந்துட்டேன். உன் நல்லது கெட்டது எல்லாத்தையும் நானும் பகிர்ந்துக்க வந்துட்டேன். ஆட்சேபம் இருந்து சொல்லு. அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கிட்ட. அமைதி கிடைக்கட்டும்.